Good evening, everyone. Good evening. Good evening, sir. Good evening. சரி சார், ஏதோ இது கொண்டு வரலையா? இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ண முடியலையா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். கொஞ்சம் ட்ராவல்ல இருக்கிறேன் சார். ஓகே, நான் ஆரம்பத்துல விட்டுட்டோம்னா அப்புறம் பின்னாடி கேட்ச் அப் பண்றது கஷ்டம். இல்ல இல்ல, நான் பண்ணிடுறேன், இன்னைக்கு பண்ணி அனுப்பிச்சிடறேன் ரைட், சாட்டர்டே சண்டே வந்து நோ ப்ராப்ளம். நீங்க வந்து முடிஞ்ச சார் அளவு நைட்டு. சாட்டர்டே சண்டே ஒர்க் இருந்ததுங்க சார். சரி. ஆல் ரைட், குயிக்கா பார்த்துலாம். இப்ப நம்ம வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஏரியா டச் பண்ண போறோம் இன்னைக்கு. எல்லாமே முக்கியமான ஏரியா தான். பேசுறத நோக்கி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அந்த பேச்சுல தான் இருக்கும். இந்த கிளாஸ்ன்னு வர்றப்பயே இங்கிலீஷ்ல நல்லா பேசணும், இங்கிலீஷ்ல நல்லா எழுதணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும். மெயினா ஒரே ஒரு இது, ஒரு குயிக்கா ரன் பண்ற டாக் கொஸ்டின் நிச்சயம் ஒரு புது டாபிக் பார்க்க போறோம். எல்லாருக்குமே அது கொஞ்சம் புதுசா தான் இருக்கும். பட் அதர் தென் தட், ஐ வில் டூ ஒன் திங் ஹியர் வெரி குயிக்லி. ஓகே, ஹியர் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஸ்கிரீன் பார்க்க முடியுதா பாருங்க. ஆல் ரைட், புவனேஸ்வர் இருக்கீங்களா? எஸ் சார். ஓகே, இப்ப எல்லாரும் பார்க்க முடியுதா பாருங்க. அவங்க ஸ்கூலை பத்தி எனக்கு பேசுறாங்க. நம்ம தமிழ் போனா இங்கிலீஷ்க்கு டைரக்டா போயிடலாம். ஆல் ரைட், இங்கிலீஷுக்கு வந்து ஒரு டைரக்டா குயிக்கா போயிடலாம். அப்படியே படிங்க புவனேஸ்வர், நல்லா சத்தமா படிக்கணும். ஓகே சார். My school is very beautiful. So many trees are there. The place is peaceful for mind. Now I remember my school headmaster. Her name is Nirmala Rani. She is very responsible in their work. I like them very much. ஒரே ஒரு நிமிஷம். மை ஸ்கூல் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப சிம்பிளா எழுதியிருக்காங்க. தப்பு இல்லாம தப்பிச்சுட்டது காரணம் ரொம்ப சிம்பிளா எழுதியதுதான். இது இவங்களுக்காக மட்டும் இல்ல, இங்க கிளாஸ்ல இருக்க எல்லாருக்குமா வந்து அது. மை ஸ்கூல் இஸ் வெரி பியூட்டிஃபுல். சோ மெனி ட்ரீஸ் ஆர் தேர். இப்பதான் இப்ப நீங்க சோ மெனி ட்ரீஸ் ஆர் தேர்னா பிரசன்ட், எல்லாமே பிரசன்ட்ல சொல்றதா முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? எஸ் சார். அப்பனா ரொம்ப தெளிவா இருக்கணும். இப்பயும் ட்ரீ இருக்குதுன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணாதான். நாய்ஸ் வருது, பாத்துக்கணும். எங்க நாய்ஸ் வருதுன்னு தெரியல, நீங்க வந்து மியூட் பண்ணிக்கணும். ஓன்லி அந்த படிக்கிறவங்க பேசுறவங்க மட்டும் பேசணும். எப்ப அந்த நாய்ஸ் வராம கட் பண்ணிக்கிறோம். மை ஸ்கூல் இஸ் வெரி பியூட்டிஃபுல், சோ மெனி ட்ரீஸ் ஆர் தேர். இந்த இடத்துல எல்லாரும் பார்க்கணும். இந்த மாதிரி ப்ரெசன்ட் பாஸ்ட் யூஸ் பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம், நீங்க எல்லாமே ப்ரெசன்ட்ல சொல்ல போறீங்கன்னா இப்பயும் ட்ரீஸ் நிறைய இருக்குங்கிறத மாதிரி அர்த்தம். நீ இப்ப போய் செக் பண்ணீங்களா புவனேஸ்வரி? நிறைய ட்ரீஸ் இருக்குதா? எஸ் சார். அப்ப இருந்தது, இஸ் அப்படி தேர் இப்படி இருக்குது. The place is peaceful for mind. The place is peaceful னு போட்டா போதும். ஃபார் மைண்ட் வேணா ரிமூவ் பண்ணுங்க. ஃபார் மைண்ட், ஓகே சார். மைண்டுக்கு தான் பீஸ் வேணும். சோ அதனால ஃபார் மைண்ட் வேண்டியது. The place is peaceful னாலே முடிச்சு போச்சு. ஃபார் மைண்ட தூக்கிடுங்க. Now நவ் I remember my school headmaster. இப்ப என்ன தெரியுங்களா? நவ்னு போட்டீங்களா? ஐ ஆம் ரிமெம்பரிங்.
அது புரியுதுங்களா? சிக்னல் வேர்டு, சிக்னல் வேர்டு புரியுதா? ஓகே நான் சார். சொல்றேன், ஐ ஆம் ரிமெம்பரிங். படார்னு இது போடுறப்ப நினப்பெல்லாம் அங்க வந்துடும், இந்த டென்ஸ்ல தப்பு இல்லாம போடணும். சோ சிக்னல் வேர்டு, ஐ ஆம் ரிமெம்பரிங் மை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். வெரி குட், கீப் கோயிங். ஹர் நேம் இஸ் நிர்மலா ராணி. வெரி குட். அப்புறம் ஷீ இஸ் வெரி ரெஸ்பான்சிபிள் இன் தர் ஒர்க். எப்படி வரும்? ஷி இஸ் வெரி ரெஸ்பான்சிபிள் இன் ஹர் ஒர்க். தர தூக்குங்க, ஹர் போடுங்க, ஹர் ஓகே போடுங்க, சார். இங்க தர தூக்கிட்டு ஹர் போடுங்க. அவங்க ஒரு லேடி, ஒரு ஃபிமேலு, தர்னா அவர்களுடையன்னு வராது, ஹர் தான் வரும். ஹர் ஒர்க். ஐ லைக் தெம் வெரி மச். ஐ லைக் ஷீ ஹர் வெரி கைண்ட். மச். ஐ லைக் ஹர் வெரி மச். ஹர் தம்ம தூக்குங்க, ஹர் போடுங்க. சார், அவர்கள் அப்படின்னு இல்ல, தமிழ்ல நம்ம அப்படி அப்படி மரியாதையா சொல்ல சொல்ல முடியாது. முடியாது. அப்படி மரியாதை அப்படி சொல்ல முடியாது. இங்கிலீஷ்ல ஓகே மரியாதை சார். அப்படி சொல்ல முடியாது. எல்லாரும் புரியுதா? அவங்க என்ன கேக்குறாங்கன்னு ஒரு நல்ல வேலிட் கொஸ்டின் கேக்குறாங்க. அப்படி மரியாதை கொடுக்கறதுக்காக தர்ண தெம் போட முடியாது. இங்கிலீஷ் வந்து மரியாதை கொடுக்கறதுக்கும் மரியாதை கொடுக்கறதுக்கும் ஒரே வார்த்தை தான். யூனா நீனும் ஒண்ணுதான், நீங்களும் ஒண்ணுதான். தமிழ்ல தான் அப்படிப்பட்ட மரியாதை இருக்குது. அதனாலதான் தமிழ் நினைச்சிட்டு இங்கிலீஷ் இது பண்ண கூடாது. வெரி குட், ஐ லைக் யூ வெரி மச். அப்புறம் She kinds to me. ஆஹா, she is kind to me. kind ங்கிறது adjective, is main verb Okay, sir. பாருங்க. she is kind to me, சரிங்களா? எல்லாமே நீங்க Okay, sir. பாஸ்ட்ல தான், இந்த மாதிரி வர்றப்ப எல்லாமே பாஸ்ட்ல தான் போடணும். ஏன்னா உங்க ஸ்கூல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு எப்பயோ. அப்படிங்கிறப்ப எல்லாமே பரவாயில்ல, நீங்க ப்ரெசென்ட்ல ஒரு வாட்டி சொல்லிட்டு எனக்கு பாஸ்ட்லயும் படிச்சுக்கல. she is very kind to me, she is kind to me. is விட்டுட்டீங்க. She works in my school for 10 years. she has been working in my school for 10 years. எழுதுங்க, கொஞ்சம் தூக்குங்க. for 10 years னா அழகா கீவேர்ட் போட்டுருக்கீங்க பாருங்க. அப்ப present perfect continuous, past perfect continuous. she has been working in my school for 10 years. அடிங்க, கொஞ்சம் தூக்குங்க. Okay, she sir. she She worked hard for இப்ப மட்டும் the ஏன் school பாஸ்ட்ல போடுறீங்க? developments. இப்ப மட்டும் ஏன் பாஸ்ட்ல போடுறீங்க? ஆஹா, அப்ப எல்லாத்தையும் பாஸ்ட்ல போட்டுக்கணுமா? Yes, sir. எஸ், ஒரு சின்ன தப்பு தான் இது. ஆனா ரொம்ப தூரம் வந்துட்டீங்க நீங்க. ஒரு 80% ஸ்கெலிட்டன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, லாஸ்ட் 20%ல தான் இருக்கீங்க. she has been working, she has worked hard. இப்ப பாருங்க, she has worked hard, she had worked hard, she worked hard for the school development. so many ideas will be shared. யார் ஷேர் பண்ணுவாது? மேம் வந்து எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் சொல்லுவாங்க. அப்ப உட் பி ஷேர்ட் வில்லுங்க வந்து பாஸ்ட்ல போட்டா உட்ல வரும். அப்ப எல்லாமே பாஸ்ட்ல பாத்தீங்க. மை ஸ்கூல் வாஸ் வெரி பியூட்டிஃபுல், சோ மெனி ட்ரீஸ் வேர் தேர், த பிளேஸ் வாஸ் பீஸ்ஃபுல். நவ் ஐ ஆம் ரிமெம்பரிங், இப்ப நவ்னு போடுறப்ப அது மட்டும் பிரசன்ட் கண்டினியூஸ். ஐ ஆம் ரிமெம்பரிங் மை ஸ்கூல் மாஸ்டர், ஹர் நேம் இஸ் நிர்மலா தேவி, ஷி வாஸ் வெரி ரெஸ்பான்சிபிள் இன் ஹர் ஒர்க், ஐ லைக் ஹர் வெரி மச், ஐ லைக் ஹர் வெரி மச், ஷி வாஸ் கைண்ட் டு மீ, she had been working in my school for 10 years, she worked hard for the school development. so many ideas would be shared by her. நீங்க ஷேர் பண்ணுவீங்களா? அவங்க பண்ணுவாங்களா? அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க சார். so many ideas would be shared by her, would be shared by her. okay, இப்ப எல்லாரும் கவனிங்க. ரொம்ப சிம்பிளா ஸ்கூலை பத்தி தான் சொன்னாங்க. எங்க வந்து கரெக்ஷன் வருதுன்னு பாருங்க. my school was very beautiful, so many trees were there, the place was peaceful. now I am remembering my school headmaster, her name was, or is in bola thappula is was rendu me okay la nirmala devi. she was responsible in her work. ipala retire aayi poirupanga la, retire aayi irupanga la pa சார், அவங்க இப்ப வந்து சிஓடி அந்த மாதிரி ஏதோ போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதான் ரிட்டையர் ஆயிருக்கு, அந்த ஸ்கூல விட்டு போயிட்டாங்க. எஸ் சார். she was very responsible in her work, I liked her very much, she was kind to me, she had been working in the school for 10 years, she worked hard for the school development. so many ideas would be shared by her. so ஒரு சிம்பிளா உள்ள ஒரு இதுக்கு வந்து இந்த மாதிரி தான் சேஞ்ச் சொல்லியிருக்கேன் நானு. நீங்க பார்த்தா தெரியும். இதையும் முடிச்சிடும் குயிக்கா. அண்ட் அண்டு போட்டு பொதுவா ஆரம்பிக்காதீங்க, அண்டு போட்டு பேராகிராஃப் ஆரம்பிக்காதீங்க. அண்டு போட்டு பொதுவா கன்ஜென்ஷனுக்கு நடுவுல உள்ள சேர்ப்பாங்க. பரவாயில்ல, ஐ ரிமெம்பர். I remember golden jubilee at my school. Okay. My school old students had celebrated a golden jubilee. My school தூக்குங்க, old students னு போடுங்க. My school old students, நம்ம ஸ்கூலோட old students, இன்னொரு ஸ்கூல்ல இருந்து வர மாட்டாங்க. My school தூக்கிடுங்க. Old students celebrated, had வேண்டா, celebrated a birth, the golden jubilee. wow,
கோல்டன் ஜூப்ளிங்கிறது ஒரு வாட்டி தான் அந்த 50 வருஷம். ஏவை தூக்கிட்டு சேர் போடுங்க. அப்புறம் they gave funds for school developments. ஸ்கூல் டெவலப்மெண்ட் போடுங்க, டெவலப்மெண்ட்ஸ் வேண்டாம், ஃபார் த ஸ்கூல் டெவலப்மெண்ட். and two smart classes were opened. வெரி குட். இப்ப பாருங்க அந்த டெவலப்மெண்ட்ஸ்க்கு, டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் டாட்டா தூக்கிட்டு ஸ்மால் ஏ போட்டு அண்டு போடுங்க. அண்ட் டூ okay sir, ஸ்மார்ட் கிளாஸஸ் வேர் ஓபன், அப்படியே கம்பைன் பண்ணிடலாம், அவ்வளவுதான். வெரி குட். it இப்போ was very helpful to our studies. சூப்பர் சூப்பர், நான் சொன்ன மாதிரி 8 out of 10 கொடுப்பேன். சின்ன சின்ன மிஸ்டேக் தான், நீங்க வந்து இதை கம்ப்ளீட்டா கரெக்ட் பண்ணிக்கணும். நான் என்ன சொல்லணும் அதை கம்ப்ளீட்டா கரெக்ட் பண்ணிக்கணும். அண்டெல்லாம் ஃப்ரண்ட்ல போடவே கூடாது, நடுவில் உள்ள வைக்கணும். அப்புறம் பீஸ்ஃபுல் ஃபார் மைண்ட்ல இருந்து மை ஸ்கூல் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம், வெறும் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போதும். ஸோ பீஸ்னாலே மைண்டுக்கு தான், வேற எதுக்கும் இல்லை. ஸோ அந்த சின்ன சின்ன டென்ஸ் கரெக்ஷன் பண்ண நீங்க எல்லாமே இது பண்ணி எனக்கு ஃபைனல் டிராஃப்ட் ஒன்று இது பண்ணிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வெரி குட் வெரி குட், குட் ஜாப். சார் ஆல்சோ போட்டு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம், அது பண்ணலாம், ஆல்சோ போட்டு கமா போடலாம். ஓகே சார். அண்டு வேண்டியில்ல, அண்டு பொதுவாக அண்டு போட மாட்டாங்க, பட் நல்லா பண்ணியிருக்கீங்க. யூ கம் அ லாங் வே. வெரி குட் ஜாப் வெரி குட் ஜாப். இன்னும் ஒருத்தவங்களோட கரெக்ஷன் அப்பப்போ குயிக்காக பண்ணிடுறேன். மாரீஸ்வரனோடது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, ரொம்ப சிம்பிளா தப்பு இல்லாம பண்ணுங்கிறத கேர் எடுத்து பண்ணியிருந்தாரு. வில் செக் இட் அவுட், நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஆல் ரைட், தேர் யூ கோ. இது அவரால் பார்க்க முடியுதா? இது கணக்கு பார்க்க முடியுதுங்களா? இத இல்ல சார், ஓகே பார்க்க முடியுது. ஷேர் ஆகல சார். ஒரே நிமிஷம் சொல்லுங்க. இப்ப ஷேர் ஆகுது. வெரி குட், அப்படியே படிச்சுக்காதீங்க, அப்படியே படிங்க. தப்பால கவலை இல்லை, நீங்க பாட்டு படிங்க, நல்லா சத்தமா வாய் விட்டு படிங்க. போடுங்க. அவ்வளவு சிம்பிளா, இவ்வளவு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவ்வளவு சிம்பிளா வச்சிருக்காங்க. 4 வாரத்தை 5 வாரத்தை ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும். 4-5 வாரத்துக்கு மேல மேல போயிடவே கூடாது, மேல போக போக தப்பு தான் இருக்கும். சோ குறைய குறைய தப்பு குறைஞ்சிடும். ஐ ஜாயின் இன் மெக்கானிக்கல் செக்ஷன், முடிச்சு போச்சு. ஐ அம் ஜாயினிங் தூக்கிடுங்க. அடுத்தது சார், இதுல ஒரு டவுட் சார். ஐ அம் வொர்க்கிங் அஸ் டெக்னீஷியன். ஐ அம் வொர்க்கிங் அஸ் எ டெக்னீஷியன். வெரி குட். அதுக்கு அப்புறம் ஒரு ஏ மட்டும் சொல்லுங்க சார். இதுல எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார், இது ஐ அம் ஜாயினிங் இன் மெக்கானிக்கல் செக்ஷன்ல, ஐ ஹேவ் பீன் ஜாயினிங் இன் மெக்கானிக்கல் செக்ஷன் போட்டா கரெக்டா இருக்கும் அப்புறம் சார். போட முடியாது. அப்ப என்னன்னா ஐ ஹேவ் பீன் ஜாயினிங்னா 10 வருஷமா ஜாயின் பண்ணிட்டே இருக்கேன்னு அர்த்தம். சோ ஜாயின் பண்ணிட்டேன், ஜாயின் பண்ணி 10 வருஷமா ஒர்க் பண்றேங்கிறப்ப ஐ ஹேவ் பீன் ஜாயினிங் அப்படின்னு நம்ம போட முடியாது. அது என்ன அர்த்தம்னா ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங்னு போடலாம். அதான் கேக்குறேன் சார். ஒர்க்கிங், ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங் இன் மெக்கானிக்கல் செக்ஷன் ஃபார் 10 இயர்ஸ். ஏன்னா நான் ப்ரீவியஸாவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இப்பவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்கிறத. அருமை 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 அருமை. ஐ ஜாயின் இன் மெக்கானிக்கல் செக்ஷன் 10 இயர்ஸ் அகோ அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லைன்னா ஐ ஹவ் பீன் ஜாய் ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் மெக்கானிக்கல் செக்ஷன் ஃபார் 10 இயர்ஸ். ரெண்டுத்துல எதுனாலும் ஓகே, ஆனா வெர்ப மாத்திரம் ஜாயினிங்னு போட்டக்கூடாது, ஒர்க்கிங்னு போடணும். எஸ் ஓகே ஓகே நவ் ஐ எம் ஒர்க்கிங் அஸ் எ ஓகே டெக்னீஷியன். வெரி குட் வெரி குட். நம்பர் ஃபைவ் சார். அவர் ஒர்க்கிங் ஷெட்யூல் இன் 8 hours. அவர் ஒர்க்கிங் ஸ்கெடியூல் இஸ் 8 hours அப்படி போடுங்க. அவர் ஒர்க்கிங் டைம் ஸ்கெடியூல்னு கூட சொல்ல வேணாம். அவர் ஒர்க்கிங் அவர்ஸ், அவர் ஒர்க்கிங் ஒர்க்கிங் அவர்ஸ், அவர்ஸ் அவர் ஒர்க்கிங் அவர்ஸ் இஸ் 8 hours per day.
அவர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எயிட் சிக்ஸ் அவ்வளவுதான், தி இஸ் எல்லாம் விட்டுற கூடாது. நீங்க ஒண்ணுன்னா பாப்போம், நம்பர் சிக்ஸ் குயிக்கா பாருங்க. நம்பர் சிக்ஸ் ஓகே. சூப்பர்வைசர் அலாட்டட் ஒர்க் டெய்லி அட் 9 o'clock. ஓ எல்லாமே ஓகே, ஒரு சின்ன தப்பு இருக்கு. அவர் சூப்பர்வைசர் அலாட்ஸ் ஒர்க், இந்த டெய்லி போடுறீங்க பாத்தீங்களா, டெய்லி போட்டா சார், ப்ரெசென்ட் டென்ஸ் தான். சூப்பர்வைசர் அவர் சூப்பர்வைசர் போடுங்க, எங்களோட சூப்பர்வைசர் அலாட்ஸ் அலாட்ஸ். அலாட்ஸ் அதான் அதான் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் பாஸ்ட் போயிட கூடாது. அலாட்ஸ் ஒர்க் ஆ டெய்லி, அந்த டெய்லி போடுறீங்களா அது வந்து ப்ரெசென்ட் அட் 9 o'clock. சூப்பர் சூப்பர், ஓகே சார். எங்க போனாலும் சரோ அந்த வேர்பை மிஸ் பண்ணுவீங்க, இல்ல வேர்ப் தான் தப்பு பண்ணுவீங்க. அந்த வேர்ப கரெக்ட் பண்ணிட்டா நீங்க இங்கிலீஷே கரெக்ட் பண்ண மாதிரி. சூப்பர். நம்பர் செவன், சார், பம்ப் வால்வ் ப்ளோயர் சர்வீஸ்டு. நீங்க சர்வீஸ் பண்ணுவீங்களா உங்க செக்ஷன்ல? ஆமா சார், பி மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் பண்ணுவோம். எனக்கு போடுங்க சொல்லுங்க. பி சர்வீஸ் பாஸ்ட் டென்ஸே போடவில்லை, ஏன்னா நேற்றையும் நடந்தது இன்னைக்கும் நடக்கும் நாளைக்கும் நடக்கும், அதனால ஒண்ணும் பிரச்சனை ஆ இல்லை. பி சர்வீஸ், ஒய் சர்வீஸ்டு. ஆ பி சர்வீஸ் சர்வீஸ் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு நேற்றையும் பண்ணோம், ஆ இன்னைக்கும் பண்றோம், நாளைக்கும் பண்றோம், பண்ணுவோம். பி சர்வீஸ் ஓகே ஓகே சார். போடுங்க பாப்போம். எஸ் போடுங்க. பி சர்வீஸ் பம்ப், இல்ல இல்ல அது எழுதுங்க. பி சர்வீஸ் பம்ப் வால்வ் அண்ட் ப்ளோயர். அப்புறம் ஓகே சார். சார், ஐ ஹவ் ஃபினிஷ்ட் ஒர்க்கிங் டீடைல், ஐ சப்மிட்டட் மை சூப்பர்வைசர். ஐ ஃபினிஷ் என்ன ஒர்க்கிங் டீடைல், என்ன ஒர்க்கிங் டீடைல்ங்க? சார், இப்போ அந்த பம்பு எல்லாம் ஒர்க் பண்றோம் சார், இது என்ன என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த ஃபினிஷ் ஓ அந்த ஒர்க் WIP, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் WIP. ஓ ஐ ஃபினிஷ் மை WIP எழுதுங்க. ஐ ஃபினிஷ், ஐ ஹேவ் ஃபினிஷ் வேணாம், ஐ ஃபினிஷ் மை WIP. அது ஒரு ப்ரொடக்ஷன் சைடுல WIP மாங்க. ஐ ஃபினிஷ் மை WIP ஒர்க் இன் ப்ராக்ரஸ் டாட் போட்டுட்டு தென் தென் THEN தென் போட்டு கமா போடுங்க. தென் போட்டு கமா போடுங்க. ஐ சப்மிட், அது ஸ்பெல்லிங் தப்பு. ஐ ஐ சம் சப்மிட் SUBMIT. ஓகே சார், ஓகே சார். ஐ சப்மிட் டு மை டூ போடுங்க, டு மை சூப்பர்வைசர் அவ்வளவுதான். ஐ ஃபினிஷ் மை டு மை சூ WIP தென் ஐ சப்மிட் டு மை சூப்பர்வைசர் ஓகே சார். அவ்வளவுதான். நம்பர் நைன், எல்லாரும் கவனிங்க, இந்த இடம் ரொம்ப மை லஞ்ச் டைம்ங்க, இஸ் போடுங்க, மை இஸ் லஞ்ச் போடுங்க, டைம் 12:32. இஸ் போடுங்க. மை லஞ்ச் டைம் இஸ், அதை விட்டுறக்கூடாது. அதான் ஹார்ட் வர்க் தான், ஒரு வாக்கியத்தோட இருதயம், அதை விட்டுறக்கூடாது. மை லஞ்ச் ஓகே. டைம் இஸ் ஃப்ரம் போடுங்க, இஸ்க்கு அப்புறம் ஃப்ரம் போடுங்க. ஃப்ரம் 12:32 இல்ல, 12:30 13:30 PM. அப்புறம் PM போடுங்க, 12:30 அப்புறம் PM போடுங்க. ஓகே சார். சின்ன சின்ன மிஸ்டேக் தான், ஆனா மை லஞ்ச் டைம் இஸ் ஃப்ரம் 12:30 PM டு 13:30 PM. வெரி நைஸ் வெரி நைஸ். PM லாம் ஓகே போனதுக்கு சார். அப்புறம் ஃபுல் ஸ்டாப் கையில வச்சுக்கணும். எப்பயுமே பங்க்சுவேஷன் முக்கியம். ஒரு வாக்கியம் ஓகே போட்டீங்கன்னா சார். ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ரைட். நம்பர் 10, டீ டைம் மார்னிங் 10:30 அண்ட் ஈவினிங் 15:30 PM. அவ்வளவுதான். இப்ப நீங்க தமிழ்ல பேசுற மாதிரியே பேசுவேன். டை டைம், த மார்னிங் டீ டைம் இஸ், த மார்னிங் டீ டைம் இஸ், அப்படியே பரட்டி போடுவோம், அப்படியே பரட்டி போட்டுருவோம். த மார்னிங் டீ டைம் இஸ், சவுண்ட் சவுண்ட் கேக்குது, ஆடியோ தான் கேக்குது. ஓகே சார், சாரி. மார்னிங் டீ டைம் இஸ் 10:30 AM அண்ட் ஈவினிங் டீ டைம் இஸ் 15:30 PM. முடிச்சு போச்சு. ஓகே விடக்கூடாது, சார். அப்படியே நம்ம ஓகே அப்படியே மாத்தி போடுவோம். தமிழுக்கு இங்கிலீஷ் மாறும், பொசிஷன் பொசிஷன் மாறும். ஓகே விட்டுற கூடாது. ஓகே வெரி குட் வெரி குட். நல்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் முதல் கிளாஸ் பிரமாதமா பண்ணியிருக்காரு. அருமை அருமை, இந்த சின்சியாரிட்டி இருந்தாலே போதும், வந்துடும். ரைட். 11, ஓகே, தேங்க் யூ சார். மை செக்ஷன் ஒர்க்கிங் டெக்னீஷியன் 40%. 40 பேர் இருக்காங்களா இல்லையா? மை செக்ஷன் போடுங்க. மை செக்ஷன் ஹாஸ், மை செக்ஷன் ஹாஸ் 40 டெக்னீஷியன்ஸ். அவ்வளவுதான் 40 முடிஞ்சது. டெக்னீஷியன்ஸ். பாத்தீங்களா, மை செக்ஷன் ஹாஸ் 40 டெக்னீஷியன்ஸ். என்ன எங்க எங்க செக்ஷன்ல 40 டெக்னீஷியன்ஸ் நாங்க இருக்கோம். மை செக்ஷன் ஹாஸ் பெற்றிருக்கிறது. ஹாஸ் ஹாஸ்
40 டெக்னீஷியன்ஸ் அவ்வளவுதான். நீங்க ஒர்க்கிங் கட் பண்ணிடறானு. வேற அது ஒர்க்கிங்ல வேண்டாம், அவ்வளவுதான் மை செக்ஷன். செக்ஷன் ஹாஸ் 40 டெக்னீஷியன். ஆமா, அப்புறம் என்ன சொல்ல வரீங்க? 12 என்ன சொல்ல வரீங்க? சார் அடுத்ததுமே என்னன்னா சூப்பர்வைசர் ஒரு 12 பேர் இருக்காங்க. மை செக்ஷன் மை ஒர்க்கிங். செக்ஷன் ஹஸ் 12 சூப்பர்வைசர்ஸ், அவ்வளவுதான். ஓகே சார். 40 பர்சன்ஸ், பர்சன் சொல்லக்கூடாது, 40 பீப்புள் சொல்லணும். ஒரு ஆளுக்கு என்ன பீப்புள். பர்சன், ஓகே. ஒரு ஆளுக்கு என்ன பர்சன், ரெண்டு பேர் வந்துட்டாலே பீப்புள். எல்லாரும் எல்லாரும் பீப்புள். பாருங்க, ஒன் பர்சன் டூ பீப்புள், 40. இப்ப வந்து மை செக்ஷன் ஹஸ் 40 டெக்னீஷியன்ஸ், மை செக்ஷன் ஹஸ் 12 சூப்பர்வைசர்ஸ், அப்புறம் 13. மை டிபார்ட்மெண்ட் ஒர்க்கிங் ஆஃபீஸர் 10% அண்ட் ஒன் மேனேஜர் ஒன் சீனியர் மேனேஜர் அப்படின்னு. அவ்வளவுதான். மை டிபார்ட்மெண்ட் ஹாஸ் 10 ஆபீசர்ஸ், ஹேஸ் மை டென் டிபார்ட்மெண்ட் ஹாஸ் ஆஃபீஸர்ஸ். 10 ஆபீசர்ஸ், ஒன் மேனேஜர் அண்ட் ஒன் சீனியர் மேனேஜர். முடிஞ்சு போச்சு. பாருங்க நீங்க ஓகே. சொன்னதே அது ரெண்டு, அதுக்கு முன்னாடி சொன்ன அதே ஸ்ட்ரக்சர் தூக்கிட்டு வரீங்க பாருங்க, அருமை. மை டிபார்ட்மெண்ட் ஹாஸ் 10 ஆபீசர்ஸ், ஒன் மேனேஜர் அண்ட் ஒன் சீனியர் மேனேஜர். முடிஞ்சு போச்சு. அடுத்தது நம்பர் 14. ஐ ஹாவ் வீக்லி ஆஃப் எவ்ரி வெனஸ்டே. I have weekly off on Wednesday. போடுங்க. I have weekly off on Wednesdays. ஆன் வெனஸ்டே. Okay. ஓகே சார். He is silent day. Wednesday is எவ்ரி number 15. எவ்ரி மந்த் செகண்ட் மண்டே கம்பெனி ஹேஸ் லீவ். கம்பெனிக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல கூடாது. கம்பெனி இஸ் எவ்ரி ஓகே செகண்ட் மண்டே. இப்ப எப்படி சார் ஸ்டார்டிங்? செகண்ட் மண்டே நீங்க ஹேஸ் எல்லாம் போட கூடாது. செகண்ட் மண்டே இஸ் கம்பெனிஸ் ஹாலிடே. செகண்ட் மண்டே இஸ் கம்பெனிஸ் ஹாலிடே. கம்பெனிஸ் கம்பெனின்னு போட்டு ஃபர்ஸ்ட் பேஸ் போடுங்க. ஓகே சார். அவ்வளவுதான், அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்ப ரொம்ப அருமை. நீங்க எனக்கு அதை படிச்சு பேசி அனுப்பி விடணும். ஓகே சார். இதை வந்து படிச்சு ஆடியோ கட் பண்ணி அனுப்பி விடணும் கரெக்டா இது பண்ணி. ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். அந்த ஈஸி ஹேஸ் எல்லாம் எதுக்கு இப்படி மாத்தி போட்டோம்? ஈஸி இத்தனை வாட்டி இன்க்ளூட் பண்ணிருக்கோம், ஹேஸ் இத்தனை வாட்டி இன்க்ளூட் பண்ணிருக்கோம், சில இடத்துல ஹேஸ் ரிமூவ் பண்ணிருக்கோம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நிறைய பேருக்கு இது வந்து இது வந்து நினைக்கிறேன். சூப்பரான ஜாப். மேனேஜருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஓகே டே. சார். தேங்க் 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 யூ சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். இது ஐடியா என்னன்னாக்கா, இங்க தமிழ்ல 10-15 வார்த்தையில இருக்கிறதா, நீங்க 4-5 வார்த்தையில முடிச்சிடலாம் இங்கிலீஷ்ல. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பொதுவா ஓகே சார். ஓகே. நம்ம பேசுறப்ப ரொம்ப அதிகப்படியே பேச மாட்டோம், ரொம்ப குறைச்சலா பேசுவோம். ஏன்னா எழுத்து குறைச்ச, வார்த்தை குறைச்ச, சொல்லாடலே குறைச்ச. தமிழ்ல வந்து சொல்லாடல்கள் லட்சத்துல இருக்கு, இது வெறும் 1000த்துலதான் இருக்கு. அதனாலதான் இங்கிலீஷ் கத்துக்கிறது ஈஸி. ஆனா ஓகே. தமிழ் இங்கிலீஷ் கத்துக்கிட்டா கஷ்டமாயிடும். சூப்பர் சூப்பர். அருமை ஓகே. அருமை அருமை. நிறைய நம்ம இது பண்ணலான் இருந்தோம். அடுத்த செக்ஷன் வந்து இன்னைக்கு குயிக்கா வந்து ஒண்ணு பார்க்க போறோம். யாராவது நான் சொன்ன மாதிரி காலையில ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், யாராவது ஒரு 4-5 வாக்கியம் நான் எடுத்துட்டு வந்திருக்காங்களா இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசுனதை யாராவது எடுத்துட்டு வந்திருக்காங்களா? எஸ் சார். ஓகே. யா புவனேஸ்வரி, புவனேஸ்வரி டெஃபினட்டா அவங்களுக்கு பார்க்க போறோம். அவங்க எல்லாமே வேற யாரு யாரு எடுத்து வந்திருக்கா? ஒன்லி புவனேஸ்வரி தானே? சரி, என்னக்கா சார் சார் எதனால ஈஸ்வரன் கூப்பிட்டேன் புரியாம கூட இருந்திருக்கலாம். கவிதா மேம் என்ன கூப்பிட்டு கேட்டாங்க என்னன்னு, நான் அவங்களுக்கு ஓரளவு சொன்னேன் இதான்னு. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. கிளாஸ் நம்பர் 3, கிளாஸ் நம்பர் 3. புவனேஸ்வரி நீங்க ஏதாவது ஒரு ஃபியூ சென்டென்ஸ் வந்து இந்த குரூப்புக்காக நம்ம சொல்லுவோம். ஏதாவது பேசுறீங்களா? என்ன கான்வர்சேஷன் காலையில இருந்து பண்ணீங்க? சார் வணக்கம் சார். ஈஸ்வரன் பேசுறேன் சார். ஈஸ்வரன் சார், நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? அதாவது ஆமா ஒரு சின்ன ரெண்டு மூணு விஷயம் நோட் பண்ணிருக்கேன் சார். நான் சொல்றேன். சூப்பரா பண்ணிடுவோம், சூப்பரா பண்ணிடுவோம். சரி. சூப்பர் ஃபாஸ்ட்ல பண்ண போறோம். அந்த ஃபாஸ்டா பண்றப்பதான் நீங்க ஸ்லோவா வீட்டுல போய் படிக்கிறப்ப அப்பாடா ஸ்லோவா இருக்கு, நல்லா புரிஞ்சு இது பண்ணலான்னு இருக்கும் தோணும். வீட்டுல உட்காந்து சில விஷயம் பண்ணணும். டெய்லி டெய்லி ஹாஃப் அன் அவர் நாள் இதுக்காக ஒர்க் பண்ணணும். எஸ் புவனேஸ்வர், உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன். உங்களுக்கு ஒரு 4 வாக்கியம் மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் ஈஸ்வரன் சார்ட்ட போயிடலாம். கோ ஃபார் இட். எஸ் சார். யார்கிட்ட என் பேசுறீங்க, தம்பி என்ன பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் நான் எங்க அம்மாட்ட பேசினா சொல்றேன் சார்.
எங்க அம்மா வந்து இன்னைக்கு நான் பேங்க் போறேன், நீயும் வரியா அப்படின்னு கேட்டாங்க. ஓ, மதர் கேக்குறாங்க பேங்க் நீ வரியா? அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லுங்க மதர், என்ன என்ன சொல்லுவாங்க அப்ப இங்கிலீஷ்ல? டுடே ஐ நான் எம் பேங்க் கோயிங் டு போறேன் தி நீ பேங்க். வரியான்னு கேக்குறாங்க. அருமையா சொல்லுங்க, ரெண்டா உடைச்சிருங்க. தமிழ்ல பேசுற மாதிரியே ரெண்டா உடைச்சிருங்க. ரெண்டு வாக்கியமா, ஒரே வாக்கியமா பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க ரெண்டு வாக்கியமா உடைக்கிறப்ப ரொம்ப சூப்பரா போயிடும். என்ன பண்ணுவீங்க? ரெண்டு வாக்கியத்துக்கு ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு. முதல் வாக்கியம் சப்ஜெக்ட் சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க சப்ஜெக்ட். டுடே ஐ எம் கோயிங் டு த பேங்க். ஆர் யூ டு? ஓகே, அப்படி இப்படி இல்லை, ரொம்ப சிம்பிளா பாத்துக்கலாம். ஐ ஆம் கோயிங் டு த பேங்க் நவ். இப்ப பாருங்க, ஐ ஆம் கோயிங் டு த பேங்க் நவ். ஓகே, இப்ப முடிஞ்சதா? ஐ வந்து சப்ஜெக்ட், இது வந்து ஐ ஆம் கோயிங் தான் மெயின். டு த பேங்க் நவ் நீங்களா ஈஸியா சேர்த்துக்கலாம். நவ் வந்துருச்சு, ஐ ஆம் கோயிங் டு த மேம். இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, ஐ ஆம் கோயிங் டு த பேங்க் நவ் அப்படியே கேட்கிறப்ப ஆர் யூ கமிங்? அவ்வளவுதான், ஐ ஆம் கோயிங், எனக்கு அந்த எக்ஸெல் ஐ ஆம் ஷீட் கோயிங், ஐ தெரியல சார். ஆம் கோயிங், ஆர் யூ கமிங். இது வந்து அம்மா கேட்கிற மாதிரி ரெண்டா பிரேக் பண்ணிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க சொல்றீங்க, சொல்லுங்க நீங்க. சார் எக்ஸெல் ஷீட் தெரியல. ஓ, தெரியலையா? ஒன் செகண்ட், அது எப்படி நான் விட்டேன்னு தெரியலையே. நவ் இட் ஈஸியா? எஸ் மதர் வந்து சொல்றாங்க, ஐ ஆம் கோயிங் டு த பேங்க் நவ், ஐ ஆம் கோயிங் டு த பேங்க் நவ். மதர், ஆர் யூ கமிங் உடனே ஆர் யூ கேட்கிறாங்க. கம்? நீங்க என்ன சொல்றீங்க? இல்லம்மா நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. பாருங்க, நோ, நான் நீங்க டேங்க் கொஷன்ல வரப்ப இன்னும் தெளிவாக பேசுவோம். ஐ எம் நாட் கமிங். பாருங்க, ஆர் யூ கமிங் அந்த கேள்வியை பேஸ் பண்ணியே ஆன்சர் பண்றோம். பாருங்க, ஐ எம் நாட் கமிங், கேள்வியை விட்டு ஐ எம் தாண்டி நாட் கமிங். போயிடவே கூடாது. அவங்க என்ன டென்ஸ் யூஸ் பண்றாங்களோ அந்த டென்ஸ்ல கொடுக்கணும். இங்கிலீஷ் பொறுத்தவரைதான் அப்படியே ஃபாலோ பண்ணணும். கேள்விக்குள்ளேயே பதில் இருக்கும். கேள்விக்குள்ளேயே, கேள்வி கேட்கறது தான் கஷ்டம். நோ, ஐ எம் நாட் கமிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னீங்க? நீங்க போயிட்டு வாங்க. யூ கேன் கோ. வேற என்ன சொன்னாங்க? நீ ஏதோ டீடைல்ஸ் பார்க்கணும்னு சொன்னீங்க, அதான் நான் கேட்ட வரியானு. டீடைல்ஸ், பேங்க் பத்தி டீடைல்ஸ்ங்களா? ஓகே, என்னோட பாஸ்புக் பத்தி கேட்கணும்னு. நோ ப்ராப்ளம். அந்த அது டீட்டெயிலே போட்டுங்க. அந்த டீட்டெயில் குள்ள நம்ம போக வேணாம். பாருங்க, யூ வேர் ஆஸ்கிங் ஃபார் சம் டீட்டெயில்ஸ், அவ்வளவுதான். இது புரியுதுங்களா? நீ முன்னாடி தான் கேட்டுட்டு இருந்த. இப்ப பாருங்க, யூ வேர் ஆஸ்கிங் ஃபார் சம் டீட்டெயில்ஸ். இப்ப பாருங்க, இந்த இடத்துல மதர் வந்து இன்னொன்னு கூட சொல்லலாம். யூ ஆர் ஆஸ்கிங், எதுக்காக ஒரு யூ ஆர் ஆஸ்கிங் போடுறாரு? யூ ஆஸ்க்னு போடலாமே, என்னாலும் தப்பு கிடையாது. பேங்க் டீடைல்ஸ் ஏதோ வேணும்னு கேட்டீங்க, அப்படின்னு ரெண்டும் ஓகே தான், ஒன்றும் தப்பு கிடையாது. யூ கேன் ஆட் இட், தட்ஸ் நாட் அ பிக் டீல். யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் சம் டீடைல்ஸ், ஆல் ரைட், அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டே போங்க. யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் சம் டீடைல்ஸ். அப்புறம் அம்மா சொன்னாங்க, அப்புறம் என்ன? அதான் நீ வரியான்னு கேட்டேன், இன்னொரு வாட்டி அதான் நீ வரியான்னு கேட்டேன். சோ சோ ஐ கால் யூ, அவ்வளவுதான். சோ ஐ கால் யூ, அவ்வளவுதான். இப்ப நீங்க சொல்றதுதான். பாருங்க, நானே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுச்சு. பாருங்க, இவர் ஆஸ்க் ஃபார் சம் டைம், சோ ஐ கால் யூ. அப்ப என்ன சொன்னீங்க? அதை நான் ஆன்லைன்லயே செக் பண்ணிட்டேன். வெரி குட், வெரி. அப்படியே நீங்களே எனக்கு இங்கிலீஷ்ல போடுவாங்க. ஐ செக்ட் இட் ஆன்லைன். ஆன்லைன் இட் செல்ஃப், ஆன்லைன்லயே ஐ செக் இட். வெரி நைஸ், செக் இட் ஆன். ஆன்லைன் ஸ்டேட்டே போடுங்க, ஆன்லைன் இட் செல்ஃப். புடிச்சு போச்சா? அருமை, அருமை. வேற என்ன கான்வர்சேஷன்? இன்னும் ஒரு ஒரு இல்ல, செகண்ட். இதுலயே தான் சார், நான் அதை ஆன்லைன்லயே செக் பண்ணிட்டேன், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, நீங்க மட்டும் போங்க. அம்மா சூப்பர். எனக்கு இங்கிலீஷ்ல சொல்லுங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. தட் இஸ் நோ ப்ராப்ளம். தெர் இஸ் நோ ப்ராப்ளம், தெர் இஸ் நோ ப்ராப்ளம். தேர் தான் போடணும், தட் வேண்டாம். தெர் இஸ் நோ ப்ராப்ளம்,
I will let you go. I will போலாம், I let you go. நீங்க போயிட்டு வாங்க. இந்த இடத்துல நான் உங்களை போறேன்னு நீங்க இது பண்ணலாம். I let you go, you can go. வெறும் you can go நீங்க போட்டீங்களா, அப்படி போட்டாலும் தப்பு கிடையாது. I let you go. நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறது I let you go. புரியுதுங்களா? There is no problem. சில ஓகே சில சார். பேசும். That is no problem. There is no problem. அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. அருமை அருமை அருமை, குட் ஜாப் குணேஷன், சார் சூப்பர். அப்புறம் அம்மா சொன்னாங்க, ஆ சரி நான் போறேன், வேற ஏதாவது செக் பண்ணணும்னா கால் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர், லெட் மீ கோ. வா, நான் போறேன் நான் போறேன். நான் ஐ கோன்னு சொல்லக்கூடாது, லெட் மீ கோ, நான் போறேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. நான் போறேன் இப்ப சொல்லுங்க. சரி, ஏதாவது செக் பண்ணணும்னா கால் பண்ணு. இது எனக்கு இங்கிலீஷ்ல சொல்லுங்க. லெட் மீ, நான் அது ரெண்டா ரெண்டா உடைக்கிற பாருங்க. என்ன ரொம்ப முக்கியம், சிம்பிள் ஆக்கிறது. எவ்வளவு தூரம் எளிமையா இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு கஷ்டம் கிடையாது. இஃப் யூ வாண்ட் செக் சம்திங் கால் மீ. இப்ப பாருங்க, அருமையா இருந்துச்சுங்க. இஃப் யூ வாண்ட், இந்த வாண்ட் இடத்துல ஒரு வாண்ட், ஏதோ விட்டுட்டீங்களே, ஏதோ விட்டுட்டீங்களே, அடிங்க. செக் சம்திங் வாண்ட் டு, வாண்ட் வாண்ட் டு டு, வாண்ட் டு ஒரு வேர்ப் வச்சிருக்கேன், செக் னு ஒரு வேர்ப் வச்சிருக்கேன், நடுவுல இன்ஃபினிட்டி போடணுமா? வாண்ட் டு செக் எனிதிங். அருமை அருமை அருமை, ரொம்ப நெருக்கமா வந்தாச்சு. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பெரிய பெரும் தப்பு பண்ணல. இஃப் யூ வாண்ட் டு செக் எனிதிங் சொல்லுங்க. கால் மீ, தமிழ்ல கால் மீ. கால் மீ அப்படின்னு அம்மா சொல்றாங்க. புரியுதுங்களா? இஃப் யூ வாண்ட் டு செக் எனிதிங் ஓகே. படிச்சு காட்டலாமா? இப்ப பாரு, மதர் வந்து பேசுறேன், நீங்க வந்து புவனேஸ்வரி வந்து பேசுங்க. ஐ அம் கோயிங் டு த பேங்க் நவ், ஆர் யூ கம்மிங்? நோ, ஐ எம் நாட் கம்மிங், யூ கேன் கோ. You were asking for some details, so I called you. I checked it online itself. There is no problem. I let you go. Let me go. But if you want anything, if you want to check anything, call me. Okay, ma'am. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதை மட்டும் எனக்கு ஆடியோ கட் பண்ணி அனுப்பிடுங்க. Okay, sir. சூப்பர் சூப்பர், இந்த மாதிரி இருந்தாலே போதும். இது இது புவனேஸ்வருக்கு மட்டும் இல்லை, நான் எல்லாருக்குமே சொல்றது என்னன்னா, நீங்க டே டு டே லைஃப்ல அடுத்த ஒரு 30 நாளைக்கு ஒரு இது எடுத்து வச்சுங்க. 30 நாளைக்கு ஒரு சின்ன கான்வர்சேஷன், 5 ல் இருந்து 10 வாக்கியம் வரையணும். தமிழ்ல பேசுனதை ஜேர்னல்பாங்க, டைரிம்பாங்க, நீங்க நோட் பண்ணு. நோட் பண்ணிட்டு அந்தந்த டேல பண்ண முடியலனாலும் அந்த வீக்கெண்ட்ல அந்த 5 நாளும் என்ன பண்ணீங்களோ அருமையா எடுத்து பண்ணிடுங்க. இதே மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நீங்க ஒரு மாசத்துக்கு நீங்க ரெடி பண்ணீங்கன்னா, அந்த ஒரு மாசத்துல 80% அடுத்த மாசமும் வந்துடும். அதே மாதிரியே நிறைய திங்ஸ் அப்படியே திருப்பி 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 இருக்கும். சிம்பிளா கிளாஸ்ல வந்து நம்ம சில இது கொடுக்குறோம். காரணம் என்னன்னா, உங்க எங்க தப்பு நீங்க பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான். ஆனா எளிமை எளிமை எளிமை, சிம்பிளிசிட்டி 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 மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். அது மட்டும் இல்லை, சின்சியாரிட்டி எப்படியோ அப்படிதான் சிம்பிளிசிட்டியும். தப்பு இல்லாம ஒரு தப்பிக்கணும் ஃபர்ஸ்ட், அப்புறமா நீங்க மேல பில்ட் பண்ணலாம். விஷயம் தெரிய தெரிய பில்ட் பண்ணலாம். புது கம்பெனில ஒர்க் பண்றப்ப எப்படி இருப்பீங்க? போன ரொம்ப கவனமா இருப்போம். ஒண்ணு ஒன்ஸ் பழகினதுக்கு அப்புறம் தான் தைரியமா இருக்கும், ரைட்? சோ ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளா இருக்கணும். அது மாதிரி டிரைவிங், டிரைவிங் மாதிரி தான் அது. பெரிய புது இடத்துல ஓட்டுறப்ப எப்படி இருப்பீங்க? எவ்வளவு கவனமா இருக்கணும். அப்புறம் பழக பழக எப்படி வந்துடும், ஈஸி ஆயிடும். அதே மாதிரி தான் ஈஸ்வரன் சார் உங்களுக்காக அடுத்தது. சார், நான் வந்து பெருசா எழுதுறேன் சார், பட் நல்ல ஒரு வால்யூமா விஷயத்தை நான் பேசணும், சொல்லணும். நல்ல வால்யூமா பேசணும். கேக்குதுங்களா சார்? ஏய், இப்ப ஓரளவு கேக்குது. நீங்க நீங்க பேசுறதுக்கு சொல்றேன், இன்னொரு இன்னொரு சென்டென்ஸ் சொல்லுங்க. நீ பேசுங்க பாப்போம், பேசுங்க பாப்போம். அன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் நீங்க ரொம்ப டல்லா தான் இருந்தது உங்க குரல். ஈஸ்வரன் ஆடியோ செக் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்றும் இல்லை ஈஸ்வரன், நீங்கள் வந்தோடனே ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வேற யாராவது வச்சிருக்காங்களா? அவர் ஈஸ்வரன், யூ வில் கம் பேக், ஹீ இஸ் கோயிங் டு கம் பேக். வர்றப்ப நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவிதா மேம், நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா கையில்? ஆல் ரைட் கவிதா மேம், ஒன்றும் இல்லை. அபிராமி மேம், சார் நீங்க தான் கையில நீங்க தான்
சார் இல்லைங்க சார், நான் இதை நோ கை ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். இன்னைக்கு நிறைய அஜெண்டால வச்சிருக்கேன், இருந்தாலும் இந்த டச் பண்ணணும்டா. இங்கிலீஷ் வர்ற மாதிரி வரட்டும், லெட் ஹிம் கம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கியமா ஒரு விஷயம், ஒரு கான்வர்சேஷன்ல பார்க்க போறோம், ஏகப்பட்ட கான்வர்சேஷன் தான். இந்த டேக் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளை எப்பயுமே கஷ்டப்படுத்தும். ஒரு சின்ன டச் அப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசிக் போலான்னு பாக்குறேன். இப்போ நல்லா பாருங்க, டேக் கொஸ்டின்ஸ் தான், ஒன்றும் இல்லை. நான் ஒரு சிம்பிளா ஒரு ஐடியா, லுக் அட் திஸ். இதுல ரெண்டு பார்ட்டா இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். அது இந்த வேர்ப் எவ்வளவு முக்கியங்கிறதுக்கு டேக் கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்க ஆங்கிலத்துல தாய்மொழியா கொண்டவங்களை நீங்க பேசுறப்ப யூ டிடன்ட் லீவ் த கீஸ் இன்சைட் த கார். சார் வணக்கம். சார் ஈஸ்வரன் சார் வந்துட்டீங்களா? வந்தாச்சா? வந்துட்டேன் சார். இப்ப நான் பேசுறது கேக்குதுங்களா சார்? நல்லா கேக்குது, ரொம்ப தெளிவா இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்கு. லெட்ஸ் கோ வித் இட். ஓகே சார். சார் ஒரு ஐ ஆம் அஞ்சு ஈஸ்வரன். பிளஸ் அஞ்சு, 10 வாக்கியம் மேக்ஸிமம், 10 வாக்கியம் கான்வர்சேஷனா இருக்கும். அஞ்சு நீங்களும், அஞ்சு இன்னொருத்தவங்களும் உங்கள்ட்ட கன்வர்ஸ் பண்ணுவோம். எஸ் கோ நான் அஹெட். அந்த மாதிரி எழுதல சார். நான் என்ன பத்தி எழுதிருக்கேன் சார்? ஓகே ஓகே, கோ அஹெட். ஐ ஆம் ஈஸ்வரன், ஐ எம் ஈஸ்வரன். எஸ் கரண்ட்லி லிவிங் இன் சிதம்பரம். வாவ், கரண்ட்லி கரண்ட்லி பேசிக்கலி பேசிக்கலி ஐ பிலாங்ஸ் டு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி. ஐக்கு அப்புறம் பிலாங் தான் போடணும். இப்ப அருமையா ஒண்ணு சொன்னாரு, பேசிக்கலி ஐ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு அப்புறம் நீங்க இது போட்டுருவோம், தேர்ட் பர்சன்லாம் தான் இது போடுறோம். பேசிக்கலி ஐ பிலாங் டு அன் அக்ரி ஃபேமிலி, அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலி. அக்ரி ஃபேமிலி. ஓகே, வெரி நைஸ். அப்புறம் ஐ எம் பிகாம் கிராஜுவேட். ஐ ஆம் ஏ பிகாம் கிராஜுவேட். இந்த இடத்துல ஏ போடணும், ஏ பிகாம் தான் ஒரு பிகாம் கிராஜுவேட். வெரி குட். அப்புறம் ஆஃப்டர் மை கிராஜுவேஷன் வெரி நைஸ். ஐ ஒரு கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறது பாருங்க, ஆஃப்டர் மை கிராஜுவேஷன். கவனிங் எல்லாரும், ஐ ஆஃப்டர் டிட் மை கிராஜுவேஷன். ஐ டிட் ஆ ஐ டிட் டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங். வாவ், டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங், சூப்பர். ஆஃப்டர் அப்படியே மை கட் எஜுகேஷன். பண்ணிட்டு அடுத்தது போகணும், கட் பண்ணிட்டு அடுத்தது போறப்பதான் உங்களுக்கு தப்பில்லாம ஓகே. இது சூப்பரா பண்ணீங்க. அடுத்தது டிசைனிங் ஆஃப்டர் மை எஜுகேஷன் ஐ ஜாயின்ட் மார்க்கெட்டிங் ஜாப். இப்ப பாருங்க, ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவாங்க எல்லாரும் கவனிங்க. ஐ ஜாயின்ட் மார்க்கெட்டிங் ஜாப் இன் ஐ ஜாயின்ட் இன் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் ஜாப். ஒன்றும் சின்ன தப்பு தான், ஐ ஜாயின்ட் இன் அ மார்க்கெட்டிங். பாருங்க, ஐ ஆம் ஏ பிகாம் கிராஜுவேட். ஸோ நிறைய பிகாம் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க, நான் ஒரு பிகா அதில். அது மாதிரி ஐ ஜாயின்ட் இன் அ மார்க்கெட்டிங் ஜாப், நிறைய ஜாப்ஸ் இருக்கு, அதில் மார்க்கெட்டிங் ஜாபும் ஒன்று அப்படின்னு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறப்ப பண்ணோம். அருமை அருமை அருமை. I அடுத்தது joined I joined in a marketing job, right sir? வெரி நைஸ். அப்புறம் Related to a textile company. இருங்க, ஆஃப்டர் மை கிராஜுவேஷன் தான், ஆஃப்டர் மை எஜுகேஷன். Okay. அருமையா கொண்டு வந்தீங்க. அப்புறம் அடுத்தது திருப்பி சொல்லு. Related textile, related to textile company. மார்க்கெட்டிங் ஜாப் Related to textile company. அப்ப என்னன்னா மார்க்கெட்டிங் ஜாப். இப்ப பாருங்க திருப்பி, இன்னும் போடலாம் தப்பு இல்லை. இன்னும் டெக்ஸ்டைல் கம்பெனி, அந்த சார் கம்பெனி. ரிலேட்டட் டு சார் ரிலேட்டட் டு மார்க்கெட்டிங் ஜாப் கரெக்டா தப்புங்களா சார்? நீங்க ரிலேட்டட் டு மார்க்கெட்டிங் ஜாப் இல்ல, மார்க்கெட்டிங் ஜாபே கரெக்ட், மார்க்கெட்டிங் ஜாபே தான் இருக்கு. இல்ல ரிலேட்டட் டு டெக்ஸ்டைல் கம்பெனின்னு சொல்லியிருக்கேன். இல்ல இன்னும் டெக்ஸ்டைல் கம்பெனி ரிலேட்டட்னு வேண்டாம், எனக்கு அது டெக்ஸ்டைல் கம்பெனி தானே. நம்ம தமிழ்ல சம்பந்தப்பட்டங்கிறத நீங்க அப்படியே போடலாம்னு பாக்குறீங்க, அப்படி வேண்டிய இல்ல, அப்படி போட முடியாது. ஓகே ரிலேட்டட்னா தொடர்புடையன்னு வந்துடும், சார். சம்பந்தப்பட்ட மார்க்கெட்டிங் ஜாப் இன் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் கம்பெனி கம்பெனி, கரெக்டா சார்? தொடர்புடைய கம்பெனி. இது டெக்ஸ்டைல் கம்பெனி இல்ல, ஆனா டெக்ஸ்டைல் கம்பெனி தொடர்புடைய கம்பெனி, சப்சிடரி மாரி ஆயிடும் சார். ஓகே. ஆனா அது டெக்ஸ்டைல் கம்பெனி தானே, ஆமா சார். அப்ப நீங்க ரிலேட்டட் போட முடியாது.
அப்ப என்ன பண்ணு சார்? வெறும் டெக்ஸ்டைல் கம்பெனி தான், அது ஒரு அதுல மார்க்கெட்டிங் ஜாப் அவ்வளவுதான். மார்க்கெட்டிங் ஜாப் இன் 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 டெக்ஸ்டைல் கம்பெனி. மார்க்கெட்டிங் ஜாப் இந்த டெக்ஸ்டைல் கம்பெனி தப்பே கிடையாது, ஓகே, இன் டெக்ஸ்டைல் கம்பெனி. அவ்வளவுதான். டியூ டு மை மை ஜாப் பர்பஸ் ஐ ஆஃபன்லி விசிட் ஐ ஆஃபன்லி யூஸ்டு டு விசிட் தமிழ்நாடு கேரளா. அது போடலாம், ஆஃப் அண்ட் லீன் போட்டு ரெட் அடிக்கிறேன், எல்லாரும் கவனிச்சுங்க, ஆஃப் அண்ட்னே போட்டுடணும், ரெட் அடிக்கிறேன், ரெட் அடிச்சா தப்புன்னு Due to my அர்த்தம். job purpose, டியூ டு மை ஜாப் job purpose. ஜாப் பர்பஸ் ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸ் பர்பஸ் அப்படி போட முடியாது, வேண்டாம், ரெக்யர்மெண்ட்ஸ் Okay, அதோட தேவைகள். okay. I used to visit. I used to visit. I often visited. I often visited. Yes. Visited. Tamil Nadu, Kerala, Karnataka, and Mumbai. Wow, often visited Tamil Nadu. Kerala, Karnataka, and Mumbai. Very nice. More than 20 years working, same company, same job. இப்பதான் கரெக்டா கவனிக்கணும். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? More than 20 years இப்ப working, மோர் same தென் டுவெண்ட்டி company. இயர்ஸ் இருக்குல்ல, அது கடைசியா போட்டுருவோம் சரிங்களா? மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸ் Okay. கடைசியா போட்டுருவோம், அது கடைசியா எல்லாரும் கவனிங்க, அதுக்கப்புறம் சொன்ன வர்றத ஃப்ரண்ட்ல போடுவோம் சொல்லுங்க. அதான் தமிழுக்கு ஆங்கிலத்துக்கு Same, வித்தியாசம் சொல்லுங்க. same, same company, same job. I have been working. How been? Okay. நான் நினைச்சேன் சார், பட் In அது the same company, பண்ண முடியல. at I the have been same working position, same company and same position. at the same position, the in at எல்லாம் கரெக்டா போட்டுருங்க, அதுதான் Okay. proposition. For the past 30 years, இன்னும் ஒர்க் பண்றீங்களா? கம்பெனி சேம் ஜாப். இன்னும் ஒர்க் நான் அப்புறம் பண்றீங்களா? சொல்றேன் சார். அதுக்கேற்ற மாதிரி ஆமா நீங்க சார். மாத்தணும். இங்க இங்க வந்து இன்னும் ஒர்க் பண்ணலன்னாக்கா ஹேட் போடணும். ஓகே. இப்பயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஹேங் போடணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த இடத்துல ஒரு வார்த்தை மாத்தி விட்டுரும். ஓகே. நீங்க எனக்கு சொல்லணும் திருப்பி அந்த அந்த கம்பெனில ஒரே பொசிஷன்ல 30 வருஷம் இருந்தீங்கன்னா, ஹேவ் பீன் ஒர்க்கிங்னா இப்பயும் அங்க வந்து திருப்தியா இருக்கீங்கன்னா ஹேவ் இல்ல. I have been working ஆ same company, same position more than 20 years. For the past 30 years. Past 20 years. For 30 years. 30 years போடுங்க. Due Past to நீங்க ஹேடு போட்டீங்கன்னா, ஹேடு போட்டீங்கன்னா பாஸ்ட் வராது. இங்க இங்க ஹேவா ஹேடான்னு நீங்க தான் எனக்கு சொல்லணும். அடுத்தது என்னன்னு சொல்லுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டி படிக்கிறோம். Due to my travel, my food habits are unhealthy and changed. அழகா போடலாம். My food habits are changed. Unhealthy food habit. இந்த ஐயெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா கொண்டு போகலாம். இந்த ஐயெல்லாம் வந்தீங்கன்னா தப்பு இருக்கவே இருக்காது, தப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிடும். டியூ டு மை டிராவல் ஐ ஹாவ் அன் அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட். அப்பயும் சரி இப்பயும் சரி பாருங்க, ரெண்டுமே பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க, ப்ரெசன்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க. இங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னஸ், இங்க சிம்பிள் பாஸ்ட், இங்க சிம்பிள் பாஸ்ட், இங்க சிம்பிள் பாஸ்ட், இங்க சிம்பிள் ப்ரெசன்ட். ஐ எம் கரண்ட்லி லிவிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். எத்தனை டென்ஸ்? 5 டென்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. வெரி வெரி நைஸ். இப்ப இவங்களை பத்தி டிஸ்கிரைப் பண்ணது ஒண்ணு, இதுவும் பண்ணலாம். இப்ப ஈஸ்வரன் சார் பண்ண அப்ரோச் நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து அந்த குரூப்ல போட்டது வந்து என்னன்னா, டெய்லி ஒரு எக்ஸசைஸா பண்ணணும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க வந்து தமிழ்ல பேசுகிற பேசுங்க, ரொம்ப இன்டென்ஸா பேசுவீங்க, அதை அப்படியே கொண்டு வந்து இங்கிலீஷ்ல கொண்டு வரணும். நீங்க 30 நாள் அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, எந்த கான்வர்சேஷன் வேணாலும் கொண்டு வந்துருவீங்க. இப்ப அருமையா ஒரு ஆப்டர் எல்லாம் யூஸ் பண்ணாரு, பேசிக்கலி யூஸ் பண்ணாரு, நிறைய ஆஃபன் யூஸ் பண்ணாரு, கொஞ்சம் சின்னதா கரெக்ட் பண்ணாலும் யூஸ் பண்ணாரு பக்காவா. அடுத்து அடுத்து சொல்லாம சார். சொல்லுங்க.
சோ கார்டியோ அண்ட் ஸ்டொமக் இஷ்யூ அரைஸ்டு. ஓ சோ மை கார்டியோ அண்ட் ஸ்டொமக் இல்ல இஷ்யூ இல்ல அரைஸ்டு. ஐயோ காட் அப்படியே போடுங்க. ஐயோ காட் முடிஞ்சு போச்சு. இந்த ஐய விட்டுறாதீங்க. பிலாசபில தான் ஐய பத்தி யோசிக்க கூடாது. இங்கிலீஷ் படிக்கிறப்ப ஐய பத்தி தான் யோசிக்கணும். புரியுதா? பிலாசபில தத்துவத்துல தான் சொல்லுவாங்க என்ன நம்மளை பத்தியே யோசிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஐ ஹவ் காட் கார்டியோ அண்ட் சொல்லுங்க பாப்போம். கார்டியோ அண்ட் ஸ்டொமக் இஷ்யூ அரைஸ்டு. இஷ்யூஸ் இஷ்யூஸ் ரெண்டு இஷ்யூஸ் அரைஸ்டு. இஷ்யூஸ் அவ்வளவுதான். அருமையா கொண்டு வந்தாரு. அவருக்கு அழகா ஃப்ளூயன்ஸ் இருக்குது. எல்லாமே நல்லா பாசிட்டிவா இருக்கு. அந்த சப்ஜெக்டை இறக்குறப்ப பார்க்கணும். சப்ஜெக்ட் நீங்க எப்பயும் ஞாபகம் வச்சுங்க. இங்கிலீஷ்ல எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க. நான் கிரீன்ல போடுறேன். சப்ஜெக்ட் வேர்ப் போய் இறக்கணும். தமிழ்ல அப்படி இல்லை. தமிழ்ல அப்படி இல்லை. அதனாலதான் ஒவ்வொரு வாக்கியம் இது மாதிரி இது பண்ற பேர் ரொம்ப அருமையா கொண்டு வர்றாரு. சப்ஜெக்ட் வேர்ப் பத்தி கொஞ்சம் லேட்டா யோசிக்கிறாரு. ஈஸ்வரன் சார் அடுத்தது அடிங்க பார்ப்போம். அடுத்தது அடுத்து ஐ ஹேட் ஹாஸ்பிட்டலைஸ்ட். I got hospitalized. Oh my God. I got hospitalized. I hospitalized. போட முடியாது. I got hospitalized. ஹாஸ்பிட்டலைஸ்டு. எப்பங்க இது எப்படி முடிக்க போறீங்க? இந்த வாக்கியத்தை எப்படி முடிக்க போறீங்க? ஹாஸ்பிட்டலைஸ்டு. இல்ல இல்ல நீங்க படிச்சுன்னு சொல்லுங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி, 3 மந்த்ஸ் பேக் சார். 3 மாசம் முன்னாடியா? இல்ல, ஆமா, 6 மந்த் பேக், சாரி, பேக்னு சொல்லக்கூடாது. பேக்னு சொல்லக்கூடாது. 6 மந்த்ஸ் எகோ. சிக்ஸ் மந்த் ஏகும். எகோன்னு போடுங்க. பேக்கு வேற மீனிங். ஆனால் நம்ம தப்பா யூஸ் பண்ணுவோம். பரவாயில்ல. எகோன்னு போடுங்க. ஐ காட் ஹாஸ்பிடல் 6 மந்த்ஸ் எகோ. பழிச்சுட்டு இருக்கு பாருங்க. ஐ காட் ஹாஸ்பிடல் சிக்ஸ் மந்த்ஸ் மொத்தமே பாருங்க. 6 வார்த்தை தான் பழிச்சுன்னு வருது பாருங்க. அடுத்தது So my father seriously asked me to resign my job and do own agriculture in my native. Wow. My father asked me to resign my job. Job immediately and do own agriculture. Oh, wow. In my native. Wow. And பாருங்க அந்த அண்டு போட்டோம்னு. மை ஃபாதர் ஆஸ்க் மீ டு ரிசைன் மை ஜாப் அண்ட் திருப்பி இந்த ஆஸ்க்கு பதில் பேரலலா ஒரு வார்த்தை போடணும். தமிழ்ல சொல்லுங்க என்ன சொன்னீங்க? சார், எங்க அப்பா உடனடியாக ஜாப்பை வந்து ரிசைன் பண்ணிட்டு வீட்டுல இருக்க சொன்னார். வீட்டு அக்ரிகல்ச்சர்ல பார்த்துட்டு இரு அப்படின்னு சொன்னார். மை ஃபாதர் ஆஸ்க் மீ டு ரிசைன் மை ஜாப் இமிடியேட்லி அண்ட் லுக் ஆஃப்டர் அண்ட் டு ஓன் ஆஃப்டர். பாருங்க அண்ட் டு இந்த டூ இருக்கு பாத்தீங்களா? இந்த ரிசைனுக்கு ஓகே இந்த வேர்புக்கு வெரி பேரலா இன்னொரு வேர்பு லுக் ஆஃப்டர். லுக் ஆஃப்டர் மை ஃபேமிலி. என்ன போடுவீங்க? ப்ரொஃபஷன் போடலாம் தப்பு இல்லை. ப்ரொஃபஷன் நீங்க எப்படி மை வேணாலும் நீங்க எப்படி அக்ரிகல்ச்சர் போட்டுக்கலாம். இன் மை நேட்டிவ். சூப்பர். நவ ஐ அம் டுயிங் ஆ நவ ஐ அம் டுயிங் அக்ரிகல்ச்சர். சூப்பர். பாருங்க நவ் நவ் போட்டு கமா போட்டு ஆஸ்க் மை ப்ரொஃபஷன் ஃபுல் டைம். இல்ல ஐ அம் டுயிங். ஓகே. இப்ப அக்ரிகல்ச்சர் வந்து இப்ப நவ் ஐ அம் இன் டு அக்ரிகல்ச்சர் அப்படி போறீங்கன்னு வச்சுங்க. என்ன சொல்ல வந்தீங்க? ஐ அம் இன் டு அக்ரிகல்ச்சர். இப்ப நான் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்ப ஃபார்மிங்னு சொல்லாமா? ஐ அம் டுயிங் ஃபார்மிங். ஃபார்மிங். I am happy. எப்படி முடிக்க போறீங்க? நெக்ஸ்ட். பட் மை கம்பெனி ஓனர், மை ஓல்டு கம்பெனி ஓனர். பட் பட் மை மை ஓல்டு கம்பெனி ப்ரீவியஸ் கம்பெனி ஓல்டு ஓனர். ப்ரீவியஸ் ஓல்டு கம்பெனி வேண்டாம். ஓனர். ப்ரீவியஸ் கம்பெனி ஓகே. ஓனர். ஓனர் ஆ ரெகுலர்லி ஸ்பீக்கிங் வித் மீ. ஓ அது சப்போர்ட்டிங்கா போட்டு பாத்தீங்களா? பட் மை இப்ப பாருங்க இஸ் தி ரெகுலர்லின்னு போடுறீங்க பாத்தீங்களா?
இதுதான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்க்கு ரெகுலர்லி ஸ்பீக்ஸ் வித் மீ. ஓகே 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 அந்த ரெகுலர்லின்னு ப்ளஸ் போட்டிங்கன்னா ஸ்பீக் வித் மீ ஸ்பீக்கிங் வித் மீ சார் வராதுங்களா சார் வராது வராது. ரெகுலர்லின்னு ஸ்பீக்ஸ் வித் போட்டிங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் தான் யூஸ் ஓகே பண்ணணும். என்னன்னா இந்த ரெகுலர்லியில் என்ன வருது தெரியுங்களா? ப்ரெசன்ட் வருது, பாஸ்ட்லையும் கூப்பிட்டுருக்காரு 2 நாளைக்கு முன்னாடி, இன்னைக்கும் கூப்பிடுறாரு, நாளைக்கு நாளைக்கும் கூப்பிடுவாரு. ஷுவரா இது வந்து சிம்பிள், இது ரொம்ப முக்கியம். அவர் கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. ஈஸ்வரன் சார் ரெகுலர்லின்னு நீங்கள் கீவேர்டு சிக்னல் அடிச்சிங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் தான் போடணும். இது தனியாக சிக்னல் வேர்டுன்னு ஒரு கிளாஸ் எடுப்போம், அப்போ கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். வெரி குட் வெரி குட் ஈஸ்வரன் சார். because because I and I அருமையா ஒரு கன்ஜங்ஷன் செமையா போறாரு. நவ் சோ பட் பாத்தீங்களா, அருமையா ஆரம்பிக்கிறார் பாருங்க. பிகாஸ் I and previous owner very good friend அந்த ஐ வர்றப்ப என்னன்னா ப்ரீவியஸ் ஓனர் அண்ட் ஐ மாத்தி போடணும் இங்கிலீஷ்ல. தமிழ்ல ஐ முன்னாடி வரும், ப்ரீவியஸ் ஓனர் அண்ட் ஐன்னு போடணும். அருமை அருமை. இப்ப திருப்பி சொல்லுங்க, ஓனர் he நீங்களும் request ஓனர் me நீங்களும். very good friend ஓ ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் ஓனர் ஐ ஆர் அண்ட் ஐக்கு அப்புறம் ஆர் தான் வரணும், ஏன்னா ரெண்டு பேருங்க, ரெண்டு பேர் நல்லா பாத்தீங்க. அண்டு போட்டு ரெண்டு பேர் போட்டிருக்கோம், ஐக்கு ஆம் எப்பொழுதும் வரும். இங்க வந்து அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஓனர் ஐ வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். he request me to do ஹீ some ரிக்வெஸ்டட் என்னன்னு சொல்லுங்க, என்ன he சொன்னாரு? requested me to do some job work as a part time some job work. Very good very good very good very good very good. அருமை. part time monthly 10 days ஓகே. பார்ட் டைம் பார்ட் டைம் monthly 10 days பார்ட் டைம்னு போட்டுட்டு, பார்ட் டைம்னு போட்டு ஒரு ஐக்கன் போடுங்க. 10 days இன் அ மந்த் அப்படியே போட்டுருங்க, அவ்வளோதான். ஐஃபன் போடுறப்ப அப்படியே ஜாயின் பிடிச்சிக்காது. அப்புறம் 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 but I don't want this job பட் but ஐ டோன்ட் I வாண்ட் don't இட், want this job ஐ டோன்ட் வாண்ட் த ஜாப். வாவ் I am interesting to do ஓ farming ஐ எம் இன்ட்ரெஸ்டட். ஐ எம் இன்ட்ரெஸ்டிங்னா தப்பு, வேற மீனிங் அது. ஐ எம் I am இன்ட்ரெஸ்டட் interested ஐ எம் to do இன்ட்ரெஸ்டட் my own farm my farm activity டூயிங் மை ஓன் ஃபார்ம் ஒர்க். அவ்வளோதான் முடிஞ்சது. ஆக்டிவிட்டி ஃபார்ம் ஒர்க் அது நீங்க போடுங்க, இப்படி ஒரு போடுங்க. அருமை அருமை. ஃப்ரம் அடுத்தது இருக்கு சார் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் ஐ க்ரோன் அப் வித் சின்ஸ் மை சைல்ட்ஹுட். ஃப்ரம் போட்டக்கூடாது, ஓகே சின்ஸ் சின்ஸ் போடணும். சைல்ட்ஹுட் சின்ஸ் மை சைல்ட்ஹுட் எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. சின்ஸ் இந்த டைம் பீரியட் போடுறப்ப ஃப்ரம் போட்டக்கூடாது. டூ இருந்தா மட்டும்தான் ஃப்ரம் போடணும். டூ இல்லாம ஸ்ட்ரைட் அடிக்கிறப்ப சின்ஸ் போடணும். சின்ஸ் இல்லாலும் ஃப்ரம் இல்லாலும் ஒண்ணுதான், பட் டூ இருந்தா ஃப்ரம் வரும், டூ இல்லைன்னா சின்ஸ் வரும். சின்ஸ் மை சைல்ட்ஹுட்ல பள்ளிச்சுன்னு சொல்ற மாதிரி, என் குழந்தை பருவத்தில் இருந்து அடிங்க. I grown up with my ஐ க்ரூ grandfathers அப் ஐ க்ரூ அப் I grown up ஐ க்ரூ அப் க்ரோ க்ரோ க்ரூ க்ரோன் க்ரே ஐ க்ரூ அப் grew up with my grandfathers love கிராண்ட்ஃபாதர். grandfathers love ஓ இப்ப அப்படி போலாம். grandfather வித் த லவ் ஆஃப் மை love of my வாவ் grandfather நல்லா அருமையா வந்து அடுத்தடுத்த பாயிண்ட கொண்டு போறாரு பாருங்க. இது இந்த கான்வர்சேஷன் எல்லாரும் பார்க்கணும். இது இப்ப என்ன நீங்க சிக்ஸ் ரொம்ப நாளா இருக்குதா அடிக்கலாம் பாருங்க. ஐ ஹவ் பீன் க்ரோயிங் அப் அடிக்கலாம். வித் லவ் ஆஃப் மை, ஏன்னா இன்னும் நடந்துட்டு இருக்கு, இன்னும் போயிட்டு இருக்கு, போயிட்டே இருக்குது. ரொம்ப அனுப்பிச்சு போயிட்டே இருக்குது. அருமை. அடுத்தது he is very good drama director and actor he's yeah very good drama director okay director of the actor drama. Director and actor director பண்ணுவாரு and actor
அருமை. He is a good philosopher and spiritual person. Yeah, he is a good philosopher. And also a spiritual person. அருமை. அப்புறம் He expired in the year of 1990. ஓ, அப்ப இதெல்லாமே மாத்தணுமே. ஓ, இப்பதானே சொல்றீங்க. ஐயோ, மாத்தணுமே மாத்தணுமே. இங்க பாருங்க, சின்ஸ் மை சைல்ட் ஐ ஹேட் பீன். ஓ, முடிந்து விட்டது. ஓகே, அது அதுதான் நான் கேட்டேன். அதை மாத்திடணும், அதை மாத்திரம் கரெக்டா போய் சேரும். அந்த இசு வாச மாத்திரத்துக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? இங்கதான் சார் எங்களுக்கெல்லாம் ப்ராப்ளமே இருக்கு. அதை நீங்க பாஸ்ட் அந்த இது போகணும். இப்ப நீங்க 1 2 3 4 அருமையா அவரு ஈஸ்வரன் வந்து அந்த 1 2 3 4 சொல்லுவாரு. இப்ப என்னன்னா, இப்ப சாச்சா இல்லைங்கிறது, இப்ப வந்து நீங்க உடனே ஜம்ப் பண்ணிடணும். அவரை பத்தி டீல் பண்ண 5 6 7 8 போட்டுடணும். ஸோ இப்ப புதுசா வந்திருக்கவங்களுக்கு இந்த கிளாஸ் தனியா இருப்போம், அது ஒண்ணும் ஒரி பண்ண வேணாம். ஈஸ்வரன் சார் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணவர், அவரு எனக்கு அவரை தெரிஞ்சது. 5 6 7 8 தான் அதுல போனோம். இது 8 போட்டிருக்கோம் பாருங்க. இதுல எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இதை பாருங்க, நான் ஒரு சும்மா ஒரு நம்பர் மட்டும் போறேன். 5 5 8 பாரு பாரு. ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் 1, பாசிவ் வாய்ஸ்ல போட்ட கூடாது. ஐ டோன்ட் வாண்ட் தி ஜாப் 1. யூ ரெக்வெஸ்டட் மீ 5. ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் 1. ரெகுலர்லி ஸ்பீக்ஸ் 1. ஐ ஆம் டூயிங் ஃபார்மிங் 2. ஆஸ் மீ டு நம்பர் 5. ஐ காட் ஹாஸ்பிட்டலைஸ். ஐ காட் ஹாஸ்பிட்டல் நம்பர் 5. நல்லா பாருங்க, ஹாஸ்பிட்டலைஸ் போயிட கூடாது, காட் தான் போகணும். ஐ ஹவ் காட் கார்டியோ நம்பர் 3. சார் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க சார், யூ ஆர் கிவிங் நம்பர்ஸ் நோ சார், 3 5 1 2 எஸ் லைக் எஸ் திஸ் அலோன் ஐ அம் கன்ஃபியூஸ்டு லிட்டில். நீங்களும் புதுசு, நம்ம தனியா ஒரு கிளாஸ் எடுக்க போறோம் எல்லாருக்கும். நம்பர் 4 நம்பர் யா, இப்போ உங்களுக்கு மட்டும் இல்ல, புவனேஸ்வரி தவிர இப்ப பாக்கி எல்லாம், புவனேஸ்வரி சுமதி மேம் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரை தவிர பாக்கி எல்லாம். ஆனா நீங்க அந்த 6 7 ப்ரோக்ராம்ல வந்தீங்களே, அப்ப அப்ப இது பண்ணிருப்போமே. ஐ ஜாயின், அவர் லேட்டா வந்தீங்கன்னு நினைக்கிறேன். I joined. I did diploma 5. I am number 1. Numbers, I think. This I belong 1. ஒரே நிமிஷம் வந்துடுறேன். உங்களுக்கு இவர் என்ன வெரைட்டி காட்டியிருக்காரு பாருங்க. 1 யூஸ் பண்ணியிருக்காரு, நல்லா பாருங்க. 2 யூஸ் பண்ணியிருக்காரு, 3 யூஸ் பண்ணியிருக்காரு, 4 யூஸ் பண்ணியிருக்காரு, 5 யூஸ் பண்ணியிருக்காரு. மை காட், 8. 6 டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. 6 டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ட்ல வந்து 1 2 3 4 எல்லாமே யூஸ் பண்ணிட்டாரு. இதுல பாத்தீங்கன்னா 5 யூஸ் பண்ணியிருக்காரு, 8 யூஸ் பண்ணியிருக்காரு. பாருங்க, இவ்வளவுதான். நீங்க எவ்வளவு பேசினாலும் இந்த 12 8 20 ஒரு 5 6 தான் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணுவோம். இந்த மேம் ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், வேற யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ கூப்பிட்டாங்க இடையில, ரைட், யாருன்னு தெரியல. அவங்க இவங்க அபிராமி மேம், அது ஒரு கிளாஸ் எடுத்துடலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அது ஒரு கிளாஸ் எடுத்துடலாம். சரிங்க சார். சார் நான் பேசுறது கேக்குதுங்களா சார்? கேக்குது கேக்குது. நான் அது நான் முடிச்சிடலாமா சார் அதை? ஓ, இன்னும் இருக்குதா? வெரி நைஸ், கோ ஃபார் இட். சார் ஐ ரிமெம்பர் ஐ ரிமெம்பர் ஹிம் டெய்லி. ஓ, இப்ப பாருங்க அருமையா ஒரு இது பண்ணாரு. ஐ ரிமெம்பர் ஹிம் இருக்குல்லையா டெய்லி. இப்ப நீங்க டெய்லிய முன்னாடி போட்டாலும் ஓகே தான், டெய்லி. ஆனா டெய்லின்னு போடுறப்ப நம்பர் 1 தான் நீங்க போடணும். பக்காவா அவர் சொன்னாரு, டெய்லி ரொம்ப ரொம்ப டெய்லி, அருமையா சொன்னாரு. அடுத்தது வென் ஐ டு பூஜா, வென் ஐ டு, இப்ப பாருங்க, வென் எவர் ஐ டு பூஜா போடுங்களேன். அப்படியா ஐ ரொம்ப இருக்கும். இப்ப பாருங்க, நான் கமா போட்டிருக்கேன், நல்லா பாருங்க. 1 கமா 1 1 கமா 1
அப்புறம் மை கிராண்ட் ஃபாதர் சார் வென் அவர்னா என்ன சார் நீங்க? எப்பெல்லாம் எப்பெல்லாம் அருமையான கேட்டாரு, எப்பெல்லாம் நான் வந்து பூஜை பண்றேனோ அப்பெல்லாம் அவர் ஸ்ட்ராங்கா இருப்பாருங்க. வென் ஐ டூ பூஜாங்கிறப்ப நார்மலா போயிடுது. வென் எவர் இந்த மாதிரி பாத்தீங்களா, இந்த எவர் இருக்கு இல்லையா, எப்பெல்லாம் 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 எவர் தான், எப்பயுமே இல்லை எப்பயுமே இல்லை. நல்லா பாருங்க, எவர் எப்பெல்லாம் எப்பயுமே இல்லை, இந்த நெவர் நாட் எவர். அருமையா கேட்டார், நாட் எவர் இதுதான் வென். அந்த நாட் எவரை கூட்டினா நெவர், வென்னை எவரையும் கூட்டினா வென் எவர். ஸோ அதை நல்லா பாருங்க, இங்கிலீஷ்ல எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. எவர் ஐ ஹவ் எவர் சீன், ஐ ஹவ் எவர் சீன், எல்லாத்துலயும் எப்பெல்லாம் 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 இது பாருங்க, ஆப்போசிட் நெவர், எப்பயுமே இல்லை எப்பயுமே இல்லை. இது எப்பெல்லாம் 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 எப்பயுமே இல்லை எப்பயுமே இல்லை, இந்த நெவர் தான் நாட் எவர். ரெண்டா உடைச்சா நாட் எவர். ஸோ ரெண்டாவது ஸோ My grandfather, my grandfather kept so many books like library. கெப்டர் லைப்ரரினே போடுங்க, வித் ஸ்டோரி புக்ஸ் ஆஃப் லைப்ரரி, லைப்ரரி ஆஃப் ஸ்டோரி புக்ஸ். Both Tamil and English books. Tamil, English and Sanskrit books. தமிழ் English இங்கிலீஷ் and Sanskrit books. அவ்வளவுதான் அவ்வளவுதான், நீங்க அப்படியே போட்டு இது பண்ணிக்க வேண்டியதுதான். I wanted to read his English books. That's why I wanted தெளிவா சொல்லணும். நீங்க தமிழ்ல சொல்லுங்க பாப்போம், தமிழ்ல சொல்லுங்க. ஐ நான் அவருடைய புக்கை படி அவர் அவர் வச்சிருக்கிற ஆங்கில புத்தகத்தை படிக்கணும், படிக்கிறேன். ஐ வாண்ட் தான் முறையாக படிக்கணும். இந்த ஸ்பெல்லிங் அதாவது வாண்டடே போட்டு கூடாது, வாண்டட் போட்டு கூடாது, அதனால தான் கேட்டேன். ஐ வாண்ட் டு ரீட், நான் வாண்டட் என்ன சார், விரும்பல. வாண்டட் என்ன சார், ரெண்டு மீனிங் வாண்டட் இல்ல பாஸ்ட், இப்ப நான் விரும்பலன்னு அர்த்தம். அப்ப இப்ப பாஸ்ட் பாருங்க, விரும்பல. தாத்தா வச்சிருக்காரு எல்லாமே, புக் வச்சிருக்காரு. நான் படிக்கணும்னு எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு, படிக்கணும் படிக்கணும், எனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னு சொல்ல மாட்டோமே. ஓஹோ கரெக்ட் கரெக்ட். அது அந்த இடத்துல டென்ஷன் விட்டுறக்கூடாது, டென்ஷன் அந்த அஞ்சுக்கு ஒண்ணுக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசம். இந்த இடத்துல நீங்க ஒண்ணுதான் போடணும், இந்த இடத்துல அஞ்சு போட்டதுனால நீங்க இங்க அஞ்சா மாத்த முடியாது. ஓகே சார். நச்சுன்னு உடனே மாத்தணும், இந்த மைண்ட்ல அது ஓடிக்கிட்டே இருக்கும், காலம் ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த டைம் தான் எல்லாமே, எல்லாமே டைம் தான். சார் மொழியை எனக்கு ஒரு டவுட் சார், எனக்கு சரி சொல்லுங்க சொல்லுங்க. கிராண்ட்ஃபாதர் கெப்ட் எ லைப்ரரி ஆஃப் தமிழ் இங்கிலீஷ் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ட் புக்ஸ் இருக்கு, அது என்ன மீனிங் சார் வரும் அது தமிழ்ல? அவர் லைப்ரரி மாதிரி ஏகப்பட்ட தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்கிரிப்ட் இல்ல சான்ஸ்கிரிப்ட், தமிழ் இங்கிலீஷ் சான்ஸ்கிரிப்ட் மூணு மொழிகள்ல ஒரு லைப்ரரி மாதிரி அவ்வளோ புக் வச்சிருந்தாரு. வச்சிருந்தாருன்றது கெப்ட்ன்னு சொல்லுவாங்களா சார்? வச்சிருந்தாரு ஒண்ணு பண்ணலாமா? ஓகே ஹார்ட் கெப்ட்னு வருங்களா? ஒண்ணு இல்ல ஹேட் கெப்ட். அது ஓகே ஒண்ணுதான் சார் டவுட் ஆச்சு அதனால. ஹேடு கெப்ட் போட கெப்டின்னாக்க வச்சாரு வச்சிருந்தாரு வச்சிருந்தாரு. நம்பர் செவன் வந்து இன்னும் பக்காவா இருக்கும். சூப்பரா சூப்பரா அவங்க தேங்க்யூ சார். கண்டுபிடிச்சா பாருங்க சுமதி மேம், கலக்கிட்டீங்க செம கலக்கு. ஹேட் கெப்டே லைப்ரரி, சூப்பர் சூப்பர், பாஸ்ட் டு த பாஸ்ட், பாஸ்ட் டு த பாஸ்ட். அது செவன் போட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஃபைவ் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வச்சாரு அது இன்னும் இருக்குது இல்லையா, ஆனா வச்சிருந்தாரு பாஸ்ட் பாஸ்ட். பட் செவன் வந்து பக்காவான ஒரு இது. அட் கப்டியா லைப்ரரி, ஐ வாண்ட் டு ரீட். எஸ் ஈஸ்வரன் சார் கடைசி. சார் ஐ வாண்ட் ஐ வாண்ட்ஸ் டு ரீட் வித்தவுட் வித் மீனிங் ஐ வாண்ட் டு ரீட் ஆல் தோஸ் புக்ஸ் வித் மீனிங் வித் கரெக்ட் ஆல் தோஸ் மீனிங் இங்கிலீஷ் புக்ஸ் ஆல் தோஸ் இங்கிலீஷ் புக் கரெக்ட் மீனிங் ஐ வாண்ட் ரீட் வித் ஐ வாண்ட் ரீட் வித் மீனிங் வித் கரெக்ட் மீனிங்லயே அது வித் ரொம்ப கரெக்ட் வித் கரெக்ட் மீனிங் அருமையா போட்டிருக்கும் பாருங்க. ஐ வாண்ட் டு ரீட் ஆல் தோஸ் புக்ஸ் வித் கரெக்ட் மீனிங், சூப்பர். ஒரு பெரிய ஸ்டோரி, ஒரு பெரிய ஸ்டோரியா டெவலப் ஆயிருக்கு பாத்தீங்களா. ஈஸ்வரன் சார் சாதாரணமா ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது, அவரை பத்தி சொன்னாரு, அவங்க அப்பா பத்தி சொன்னாரு,
திடீர்னு தாத்தா பத்தி சொல்றாரு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாரம்பரியமா உள்ள ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாரு. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் so that I இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி சரியா கேட்கல so எனக்கு that புரியல. இன்னொரு வாட்டி so that so that சோதட்னு ஆரம்பிக்க கூடாது, சோதட்னு ஒரு வாக்கியத்தை ஆரம்பிக்க கூடாது. so அதனால அப்ப சோன்னு போடலாம், so ஹென்ஸ்னு போடலாம், ஹென்ஸ்னு போடலாம், சோ போடலாம், தஸ் போடலாம், THES தஸ். சோ தட்னு ஆரம்பிச்சிட கூடாது. சொல்லுங்க. I came Smriti Academy. So, wow. So, I came to Smriti. Smriti Academy. Wow. Thanks, sir. Superb. ஒரு டெஃபினட்டா இப்ப ஈஸ்வரன் சாருக்கு ஒரு கைதட்டல் கொடுத்துருங்களேன். இதுதான் நமக்கு வேணும். இது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு 30 மினிட்ஸ்ல அவர் இது பண்ணாரு. இத வந்து அப்படியே அவரு படிச்சு கூட எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடலாம். ஒரு ஒரு கிளீனா கொண்டு வந்தாரு அவர் வந்து ஒரு கான்செப்டா, தன்னை பத்தி ஒரு கான்செப்ட கொண்டு வந்தாரு. நான் இன்னைக்கு அனுப்பின ஒரு ஒரு டெம்பரரி விஷயத்தான் நான் கேட்டுட்டேன். பட் அதை விட ஒரு ஆழமா ரொம்ப பிரமாதமா பண்றாரு. இப்ப ஐ எம் இன்ட்ரெஸ்டிங் மாதிரி சின்ன சின்ன டிப்பிக்கலா உள்ள தப்பு தான் அவர் பண்றாரு. பெரிய மிஸ்டேக் எல்லாம் கிடையாது. அதுவும் இல்லாம பெரும் ஆர்வம் அவருக்கு இருக்கு. அதை நல்லா கவனிச்சிருப்பீங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும் சொல்லணும் சொல்லணுங்கிற ஒரு நினைப்பு இருக்கு. நீங்க எல்லாரும் அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. அவரு இந்த 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 பர்டிகுலர் பேட்சுக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் அவர் இருப்பார். பெரிய வேல்யூ அடிஷன். அவரு இந்த 1 to 12 ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இதை வச்சு நல்லா பண்ணலாமே அப்படின்னு அவர் இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் இந்த இதுல அவர் செலவு பண்ணாருன்னா அவர் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ ஸோ 13, 14, 15 இதை நம்ம தனியாக இது பண்ணுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 23 நிமிஷம் இருக்குது. நான் ஒரே ஒரு இது மட்டும் பேசிக்கலாம். ஐப்ராஜ் சார் நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பண்றோம், இது பண்றோம். நல்லா 20 அவரும் அருமையா இது அனுப்பி வச்சிருந்தாரு. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் ஒரு லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல. நம்ம ஐபிராஜ் சார் நம்ம டெஃபினட்டா அடுத்த கிளாஸ்ல எதையும் அவ்வளவு ஈஸியா மறக்க மாட்டேன் நானு. ஸோ இந்த நம்பர்லாம் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல கட்டாயமா பண்ணுவோம் டெஃபினட்டா. அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டேக் அப்படின்னு ஒரு இது இங்கிலீஷ்ல, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அதை வந்து ரொம்ப முக்கியமா பாக்குறோம்னா, அதுக்கு மட்டும் கிடையாது நிறைய விஷயத்துக்கு அது பயன்படும். ஆங்கிலத்தோட அடிநாதமே அது. இப்ப பாருங்க, ஐ வில் கோ வித் திஸ் வெரி குயிக்லி. ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். 9:30க்கு மேல நான் எடுக்க மாட்டேன். பயத்துக்கு வேண்டாம், கரெக்டா ஷார்ப்பா விட்டுடுறேன். பட் ஒரே ஒரு விஷயம் சொல்ல போறேன். அது சிம்பிளான விஷயம்தான். அது ஒரு ரொம்ப இதெல்லாம் கிடையாது. இது அது ஒரு 20 மினிட்ஸ் மேட்டர் கட்டாயமா. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் கோ வித் திஸ் ரைட் நவ். சுமதி மேம், இதை மட்டும் எனக்கு படிச்சுட்டு என்ன மீனிங்னு எனக்கு சொல்லுங்க. நல்லா பாருங்க. யூ டிடன்ட் லீவ் த கீஸ் இன்சைட் த கார். நீங்க கார் உள்ள வந்து கீயை விட்டுட்டு போலன்னு சொல்றாங்க சார். விடல விடல. இப்ப பாருங்க, அது ஒரு கான்வர்சேஷனா மாத்துவாங்க. நிறைய இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பாக்கலாம். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் இல்ல, இது கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். இப்ப ஒண்ணு கிடையாது. இப்ப நான் இதுல ஒண்ணு ஆட் பண்றேன் பாருங்க. The keys when the spelling correct ah in the keys in the idu okay leave the keys idu okay in the idu okay in the keys idu americanized version americans vandha and the keys nu poduvanga plural poduvanga you didn't leave the keys enna theriyungala avanga vandu multiple keys vechirupanga and the keys nu vandu us la povanga uk la vandu key avanga kavitha mam kekra kelvi vandu valid but vandu americanized version la keys nu multiple word use pannuvanga. நீங்க கேக்குறது ஒரு காருக்கு ஒரு கீ தானே இருக்கும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதெல்லாம் கவிதா மேம் தானே கேட்டது. கீஸ்னு யூஸ் பண்ணலாம், வேலிடான கொஸ்டின். பட் அமெரிக்கனைஸ்ட் வெர்ஷன்ல கீஸ் கீஸ்ன்னு சொல்லுவாங்க. கீங்கிறத விட கீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஞாபகம் வச்சுங்க. அமெரிக்கால ஃபீன்னு சொல்லுவாங்க ரைட். அதை யூகேல எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அப்படியே ஆப்போசிட் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க ரைட். லுக் அட் தட். அமெரிக்கால டூ வேர்டுன்னு சொல்றது. இந்த எஸ்ஸை வந்து யூஸ் பண்றது வந்து ஒவ்வொரு இதுலையும் வித்தியாசமா இருக்கும்.
ரிட்டன்ல வந்து டூ வேர்ட்ஸ் மந்த். ஆல் ரைட், நான் இப்ப தெரியுமா அமெரிக்கால மேத்ன்னு சொல்றத யூகே இந்தியா அமெரிக்கா கண்ட்ரில மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கலாமா? அப்படியே நோட் பண்ணிக்கலாமா? யூகே ஃபர்ஸ்ட் உள்ளது யூகே, அடுத்தது யூஎஸ். அது உங்களுக்கு லாபம்னா நீங்க பின்னாடி நோட்ஸ் பாக்குறப்ப இது பண்ணலாம். இந்த எஸ்ஸை பொறுத்து வரணும் ஏகப்பட்ட வித்தியாசம் யூஎஸ்க்கும் யூகேக்கும் இருக்கும், மாறி மாறி இது பண்ணிக்குவாங்க. வெரி குட், குட் கொஸ்டின். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன் சுமதி மேம், இதுக்கும் பதில் சொல்லுங்க. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், எல்லாரும் கவனிங்க. இந்த ஒரே ஒரு இது மட்டும் கவனிங்க, நான் உள்ள போயிட்டு வரேன், திருப்பி வரேன். ஆ, இப்ப எனக்கு ஆன்சர் பண்ணுங்க சுமதி மேம். சார் நான் சொல்றேன் சார், ஆ சொல்லலாம், படிச்சு காட்டு எனக்கு. பெரிய இங்கிலீஷ் நியூஸ் கேட்கணும், படம் பார்க்கணும், கமெண்ட்ரி எல்லாம் கேட்கணும்னா பக்கவா இதை யூஸ் பண்ணுவாங்க. லுக் அட் திஸ், கேர்ஃபுல் கேர்ஃபுல். நான் ஒரு நாலஞ்சு எக்ஸாம்பிள் கொடுத்துருவேன் அடுத்த 20 நிமிஷத்துல. நவ் ஐப்ராஜ் சார் இதை படிங்க. நோ ஐ டிடைன்ட். இது ஒருத்தர் பேசுறாருங்க, இது ஒருத்தர், இது இன்னொருத்தர் பேசுறாரு. இப்ப அந்த ரெண்டு கான்வர்சேஷன் ஐப்ராஜ் சொல்லுங்க, இந்த கான்வர்சேஷன் என்ன சொல்றாருங்க ஒருத்தர். ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து நீங்க கீயை விட்டுட்டு போலதானு சொல்றாங்க, அதுக்கு நோ இல்ல ஐ டிட்ன்ட், நான் எடுத்துட்டேன் அதான் என்கிட்ட தான் இருக்குதுன்ற மாதிரி சொல்றேன். கரெக்டா சார்? அப்படியா அப்படியா அப்படியா, அதுதான் தமிழுக்கு இங்கிலீஷுக்குள்ள வித்தியாசம். கொஞ்சம் ஹெல்ப் கேட்கலாமா அபிராமி மேம், கொஞ்சம் ஹெல்ப் கேட்கலாமா அபிராமி மேம்? இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த டாக் கொஸ்டின் தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் பெரிய மாற்றம், அதனாலதான் நம்ம கரெக்டா இருக்கணும் அதுல. ரொம்ப சிம்பிள் தான், அவர் விட்டாரா விடலையா? விடல விடல. ஓகே, ஐப்ராஜ் சார் உங்களோட மீனிங் என்ன? இங்க நோடு போட்டு அப்புறம் ஐடின்னு போட்டிருக்காங்க. இல்ல எனக்கு தெரியல. லீவ் இல்லைங்களா? இந்த லீவ் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ண மாட்டாங்க, பதில் சொல்றப்ப பாதியிலே நிப்பாட்டிடுவாங்க. அதனால இந்த இடம் வந்து சுமதி மேம் சொன்னது எக்ஸாக்டா ரைட். இந்த இல்லையும் இந்த இல்லையும் நீங்க நம்ம ரெண்டு நெகட்டிவா சேர்த்துட கூடாது. ரொம்ப சிம்பிளா என்ன தெரியுங்களா அவர் சொன்ன, இப்ப வந்து ஐப்ராஜ் சொன்ன மாதிரி நீ விட்டியா விடலையா, காருக்குள்ளேயே கீய விட்டியா விடலையா? நான் காருக்குள்ள விடல, முடிஞ்சு போச்சு, அவ்வளவு அவ்வளவுதான். நான் இன்னொரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்றேன், ப்ராபப்ளி தட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ லாட். இப்ப பாருங்க இந்த ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இருக்கு, இதை நான் பாருங்க. அந்த இடத்துல கமா போடுறேன், நான் எப்படி பஞ்சுவேஷன் போடுறேன், அந்த பேச்சு வழக்குல அப்படி இருக்கும். குயிக்கா போட்டலாம், ஒரே நிமிஷம். லெட்ஸ் டு இட் ஹியர். யா குயிக்கா சொல்லுங்க பாப்போம். இங்க பாருங்க, கமா போட்டுக்க, டிட் யூ போட்டுக்க, இங்க டிட் வந்து ஹி இஸ் நாட் கோயிங் டு பீ ஆங்கிரி வித் யூ. என்ன அர்த்தங்க? குயிக்கா சொல்லணும், ஆன்சர் மட்டும் சொல்லணும். அவ உன் மேல கோபமா இருக்க போறது இல்ல, அவன் உன் மேல கோபமா இருக்க போறது இல்லன்னு சொல்றாங்க. இப்போ என்ன டாக் குவெஸ்டன்ல என்ன பண்ணுவோம்னா, கான்வர்சேஷன்ல சில மூவிஸ் நம்ம புரியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இங்க பாருங்க இந்த இஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் எடுத்துட்டு ஹீய போடுவாங்க. இது வந்து பேச்சுலதான் டாக் கொஸ்டின் சொல்லுவோம், பேச்சுலதான் இருக்கும். இசின்னு போட்டு சப்ஜெக்ட் வெர்ப் இறக்கிறாங்களா, மெயின் வெர்ப் விட்டுட்டாங்க பாத்தீங்களா, இங்க சப்போர்டிங் வெர்ப் தான் இருக்கு. இப்ப நீங்க வந்து ஆன்சரை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப நீங்க ஆன்சர் என்னவா சொல்ல முடியும்? ஹவ் வில் யூ சே the answer, அதை வச்சு சொல்ல முடியுமா? No, definitely not. I like it. அவங்க சொன்னது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆன்சர் பண்ணாங்க. என்ன தெரியுங்களா? No, he isn't.
இந்த ஈஸ் இருக்கு இல்லையா, இந்த ஈஸ் நாட் எதையுமே சேஞ்ச் பண்ண பாருங்க, டிட் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிடின்னு இருக்கா ஈஸ்ன்ட்டு, நம்ம அவ்வளவு ஈஸியா அதையும் மாத்திடக்கூடாது, அப்படியே கேள்வியில இருந்து பதில் கொண்டு வரும். இன்னொரு ரெண்டு எக்ஸாம்பிள் இப்ப இதுக்கு என்ன அர்த்தங்க, என்ன ஹி இஸ் நாட் கோயிங் டு பி ஆங்கிரி வித் ஈஸி, அவர் வந்து உங்க மேல வந்து கோபமா இருக்க மாட்டாரு, இருப்பாரா பாருங்க, இருப்பாரா இருப்பாரா கேள்வி கேட்டுருக்க பாருங்க, அவர் உங்களோட உங்க மேல கோபமா இருக்க மாட்டாரு இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நிச்சயம் இருக்க மாட்டார், அதான் டெஃபினெட்லி நாட். சூப்பரா பேசுறாங்க அவங்க அபிராமி மேம். இன்னும் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் கொடுக்கறப்ப தெரியும், மெயின் வேர்ப விட்டுணும், ஆன்சர் பண்றப்ப மெயின் வேர்ப விட்டுருவாங்க, இது பெரிய அளவுல உங்களுக்கு கான்வர்சேஷன்ல லிசனிங்ல ஸ்பீக்கிங்ல பெரிய அளவுல பயன்படும், குறிப்பா லிசனிங்லயும் ஸ்பீக்கிங்லயும் பயன்படும். ஐ எம் கோயிங் டு கிவ் யூ ஒன் மோர், ஐ எம் கோயிங் டு கிவ் யூ ஒன் மோர், யூ ஹேவ் டு டெல் மீ தி ஆன்சர், கேர்ஃபுல் கேர்ஃபுல், எல்லா எல்லா இடத்துலையும் அது மாறும், நல்லா பார்த்துக்கோங்க, எல்லா இடத்துலையும் மாறும். கமா எங்க போடுறேன், இது எப்படி கொண்டு வரேன்னு பாருங்க, லுக் அட் திஸ், ஐ எம் கோயிங் டு கெட் திஸ் ஒன். அப்புறம் நான் சொல்ல முடியாது, யூ ஹவ் காட் எனஃப் டைம், யூ ஹவ் காட் எனஃப், பாருங்க ஹாவ்னு படிக்கணும் அதை, யூ ஹவ் காட் எனஃப் டைம், அதுக்கு தமிழ்ல சொல்லிடுறீங்களா? உங்களுக்கு போதுமான நேரம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க சார். அவ்வளவுதான், கிடைச்சிருக்கு, அருமையா சொன்னாங்க, பெற்றிருக்கிறத கிடைச்சிருக்கு வச்சிருக்கோம் அப்படிங்கறத சொல்றாங்க. இங்க நல்லா பாருங்க, கிவ் திஸ் டு மீ இயா, ஹேவ் இட் யூ, போதுமான நேரம் கிடைச்சிருக்கு இல்லையா அப்படின்னு இல்லையா, அவ்வளவு. இந்த பத்தி இந்த ஹேவ சப்போர்ட்டிங் வெர்ப் விடாம பிடிக்கிறாங்க பாருங்க, இங்க பாசிட்டிவா இருக்கு, இங்க நெகட்டிவ் எல்லாம் கவனிங்க, இங்க பாசிட்டிவா இருக்கு ஹேவ், இங்க நெகட்டிவ், இங்க பாருங்க நெகட்டிவா இருக்கு, இங்க ஹி இஸ் நாட், இது இங்க பாசிட்டிவா வருது, இங்க பாருங்க நெகட்டிவா இருக்கு பாசிட்டிவா வருது, நல்லா பாத்துக்கணும். டேக் அடிக்கிறப்ப ரெண்டு பண்றாங்க பாருங்க, அவங்க பேசுறது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் பேசிடுறாங்க, இங்க என்ன பண்ணுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. டிட் யூ வந்து டிடின்ட் வந்து கரெக்டா சொல்லணும், யோசிச்சு சொல்லணும், அவசரப்படக்கூடாது. எஸ் ஐ காட் இன் வர்மாங்க சார். காட் எப்படி போடுவீங்க, ஏன் காட் வருது? ஐ ஹவ் பாருங்க, அது மூணா பிரிவு ரொம்ப பிரமாதப்படுத்திட்டாங்க. இப்ப பாருங்க, நல்லா பாருங்க, இந்த மூணு இதை மட்டும் பாருங்க, நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் வருதா கரெக்டா? மூவிஸ் நிறைய மூவிஸ் நமக்கு புரியாம போறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம், இந்த கான்வர்சேஷன் எப்படி கொண்டு வராது. இப்ப தமிழ்ல இது மட்டும் தமிழ்ல சொல்லுங்க, யூ காட் எனஃப் டைம், ஹேவ் இட் யூ, இல்லையா இல்லையா, இந்த இடத்துல டிடியூ போடக்கூடாது, இங்கதான் டிடியூ வரும், இங்க ஹேபிட் டியூ தான் வரும், இங்கதான் டிட், இந்த டிட் வந்துட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகுறாங்க, இங்க வந்துட்டு ஹேவ போட்டுட்டு பாசிட்டிவா நெகட்டிவ் ஆகுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி இங்க மாறுது பாருங்க. இந்த மூணு சேஞ்சையும் இங்க பாத்துக்கணும், ஏகப்பட்ட கான்வர்சேஷன்ல ஒரு ஈவன் சில தமிழ் படத்துல கூட இங்கிலீஷ் டைலாக்ஸ் வர்றப்ப இதை யூஸ் பண்ணுவோம், அப்படின்னு. யாராவது பஞ்சதந்திரம்னு ஒரு படம் பார்த்துருந்தாக்க தெரியும், டேக் கொஸ்டின் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இங்கிலீஷ்ல, அது யார் எத்தனை பேருக்கு ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு தெரியல, அது வந்து அது பிரமாதமா பண்ணியிருப்பாங்க, அது கிரேசி மோகன் நினைக்கிற டைலாக் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருப்பாங்க அந்த இதுல இங்கிலீஷ்ல. அந்த படம் மட்டும் இல்ல, நிறைய அதர் மூவிஸ் மேக்ஸிமம் தமிழ் மூவிஸ் கிரேசி மோகன் அங்க காம்பினேஷன் எல்லாமே இந்த மாதிரி தான் சார். எஸ் தமிழ்லயும் அது போய் பேசுவாங்க, டேக் இங்கிலீஷ்லயும் டேக் இப்படிதான் அடிப்பாங்க. ரொம்ப சூப்பர் சூப்பர் கவிதா மேம், குட் அப்சர்வேஷன், வெரி நைஸ் சூப்பர். ஸோ ரொம்ப சீக்கிரமே போயிட்டாரு அவரு, சேட். இப்ப அதே மாதிரி இன்னொன்று பார்த்துடலாமா, லுக் அட் தட், இப்ப பாருங்க இன்னொரு டேக், ஆல் ரைட் லெட்ஸ் லுக் அட் திஸ், இதை படிச்சு காட்டலாமா? They are not going to cancel the reservation. இப்ப நீங்களே சொல்லிடலாமே, ரெண்டு டாகையுமே அவங்க ரிசர்வேஷன் வந்து கேன்சல் பண்ண போறது இல்லன்னு சொல்றாங்க சார். ஆமா, எனக்கு ரெண்டு டாகையும் சொல்லுங்க. நெகட்டிவ் வந்திருக்கு, பாசிட்டிவ் ஆரண்ட் ஆரண்ட் வரும் சார். ஓ ஓ ஓ, இன்னொரு அடி சொல்லுங்க, இன்னொரு அடி சொல்லுங்க. They are not going to cancel the reservation. ஆர் தே ஆர் தே பிரமாதம் ஆர் தே ஓ சார் ஆர் தே, அவ்வளவுதான் அவ்வளவுதான். இப்ப அடுத்த டாக் அடிச்சிடலாமா? சோ இப்போ ஒரு கான்வர்சேஷனே நம்ம கத்துக்கிட்டோங்க, ஒரு கான்வர்சேஷனே பக்காவா கத்துட்டோம். அடுத்த டாக் இப்ப பதில் சொல்றவரு எப்படி டாக் அடிப்பாருங்க? நோ சூப்பர் சூப்பர்,
சூப்பர். உங்களுக்கு வந்து ஈஸியா கொண்டு வந்துருவாங்க. லாஸ்ட் 10 மினிட்ஸ் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா இந்த டாக் குவெஷன்ஸ் வந்து நம்மளை கஷ்டப்படுத்தும். ஏன்னா இந்த சப்போர்ட்டிங் வெர்ப் மட்டும் வச்சிருக்காங்களே புரியலேம்பாங்க. இது என்னது யோ காட் எனஃப் டைம் நம்பர் 3யா நல்லா பாருங்க. நம்பர் 3யா இது வந்து இது இல்லைன்னாலும் நம்பர் 3 தான். மெயின் வெர்ப் வெளியில சொல்லல அவ்வளவுதாங்க. நம்பர் 1 போட்டக்கூடாது, நம்பர் 1 போட்டக்கூடாது. லுக் அட் தே ஆர் நாட் கோயிங் டு நம்பர் 2வா? இது தே ஆர் நாட் பார்த்து நம்பர் 1 போட்டக்கூடாது. இதுவும் நம்பர் 2 தான். மெயின் வெர்ப் வேண்டாம்னு கட் பண்ணிருக்காங்க. அப்போ அதுக்காக மெயின் வெர்ப் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. யூ சி வாட் ஐ அம் சேயிங்? யூ டிட்ன்ட் லிவ் த கீ. நல்லா பாருங்க, யூ டிட்ன்ட் லிவ் த கீ நம்பர் 5வா? லுக் அட் தட். இப்போ நம்பர் புரியாதவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, நாளைக்கு இது கொஞ்சம் அடுத்த கிளாஸ் நாளைக்குள்ள கிளாஸ்க்கு இது பண்ணிக்கலாம். இது நம்பர் 5 தான். ஆல் ரைட். ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் டெஃபினட்டாக கொடுக்கலாம். மேக்ஸிமம் 2, 1 கொடுக்கலாம். பட் கொஞ்சம் வேரி பண்ணுவோம். பட் கான்செப்ட் ஒன்று தான். யூ ஹவ் டு கெட் மீ த கான்செப்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இங்கிலீஷை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ரொம்ப முக்கியம். இது லுக் அட் திஸ் சுமதி மேம். யூ வில் பி ஏபிள் டு ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் ஆன் டைம். நீங்களே பண்ணிடலாம். உரிய நேரத்தில் உங்களால் ப்ராஜெக்டை பண்ண முடியும். முடியும். இப்ப எனக்கு டேக் மட்டும் சொல்லுங்க. டேக் மட்டும் படிச்சுட்டு வரணும் பாருங்க. தமிழை விட இங்கிலீஷ் பயங்கர ஈஸி. வில் யூ வர்மா சார்? வில் வான்ட் யூ நம்பரோ யா வில் தான் வாண்ட் ஆ மாதிரி. வான்ட் கேது வில் நாட் தானே. வான்ட் வந்துருச்சா? வான்ட் யூ வந்துருச்சா? வான்ட் யூ வந்துருச்சா? ஏனா வான்ட் யூனா வான்ட் ஆ ரெண்டா வடச்சா? வான்ட் ஆ ரெண்டா வடச்சா? வில் வான்ட் வில் நாட் வில் நாட் வில் நாட் வான்ட் ஆ ரெண்டா வடச்சா. சோ அவங்க வான்ட் யூனு கான்ட்ராக்ட் பண்றாங்களா? எல்லா இடத்துலயும் கான்ட்ராக்ட் பண்றாங்களா? சூப்பர். பாருங்க, லுக் அட் திஸ் அகைன். You will be able to. Wow. Sumathi ma'am, number solunga. You will be able to. Ore number da. Sir, one second, sir. Main verb enna, supporting verb enna? 9, 9, sir. You will be able to. Main verb enna, Bhuvaneshwari, main verb enna? Main verb enna? Number 10 varuma sir adu? Solunga. Will be able. எடுத்தேன். வெரி நைஸ். டேக் இப்ப டேக் அடிக்கிறப்ப தப்பா பண்ற கூடாது. அதுவும் இங்கிலீஷ்காரங்கிட்ட பேசுறப்ப மாத்திடக்கூடாது. நிச்சயம் கிளம்பிடுவோம், நிச்சயம் கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாமே அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கும். ரைட். ஸோ 6 மினிட்ஸுக்கு ஒன்னு வந்து தைரியமா ஒண்ணு பண்ணிடலாம். எஸ் ஐ வில். சூப்பர். பாருங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த காம்போ வந்துகிட்டே இருக்கு பாருங்க. சூப்பர். ஸோ I'm going to go with something different here. I'm just looking for something. All right. Here you go. Okay. Now. You are going to wear a coat. என்ன மீனிங்? நீங்க ஒரு கோட் வந்து போட்டுக்க போறீங்கன்னு சொல்றாங்க. சூப்பர். டாக் அடிச்சு சொல்லுங்க, கடகடன்னு சொல்லுங்க பாப்போம். ஆர் யூ இங்கயோ தப்பிட்டீங்க. ஆர் என் டி. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஓகே, நீங்களே அடிச்சு சொல்லுங்க. எஸ் ஐ அம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். பாருங்க, அவங்க
லைப்ரரியன் என்ன கணக்கெடுக்கிறாங்க சார்? அருமை 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 அருமை. பிகாஸ் ஐ ரியலி வாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் திங் ஹியர். ஏன்னா அது சிம்பிள் கான்செப்டா இருக்கும், பட் இது வந்து தெரிஞ்சிருக்கணும். தெரியறப்ப அவங்க ஒரு இங்கிலீஷ் மூவி எல்லாம் பாத்தீங்க, இந்த தமிழ் படத்துல இங்கிலீஷ் டயலாக் பாத்தீங்கன்னா பக்காவா டிசைன் பண்ணிருப்பாரு. கவிதா மேம் இது ஒர்க், இது ஓகேங்களா? அந்த நம்பரை விட்டுருங்க கவிதா மேம், இது புரியுதுங்களா எப்படின்னு? புரியுது சார். சச் அன் இம்பார்ட்டன் திங், சப்போர்ட்டிங் பேப்பர் வந்து அவ்வளவு பெரிய விஷயம். இங்க பாருங்க, வோன்ட் யூ, வோன்ட் யூ, வில் நாட் யூ, இங்க சப்போர்ட்டிங் பாருங்க, இங்க சப்போர்ட்டிங் வில், இங்க பாருங்க சப்போர்ட்டிங், மூணு இடத்துலயுமே சப்போர்ட்டிங் இருக்கு. மெயின் வெர்ப் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு, ஆனா சப்போர்ட்டிங் வெர்ப் பாருங்க எல்லா இடத்துலையும் பாருங்க. இங்க பாருங்க, இங்க சப்போர்ட்டிங் ஆறு, ஆறு டேல ஒரு சப்போர்ட்டிங், தே ஆர் நாட் ஒரு சப்போர்ட்டிங். அப்ப எவ்வளவு முக்கிய சப்போர்ட்டிங். ஆனா இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சப்போர்ட்டிங் வெர்ப் விட்டுறோம், அப்படி விட முடியாது, அப்படி விட முடியாது. 4 மினிட்ஸ் இருக்கு, நாம வந்து ஒரே ஒரு இது மட்டும் பண்ணலாம், ஒரு சின்ன வேரியேஷன் கொண்டு வரேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ண முடியுதான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. லுக் அட் தட். ஆல் ரைட், இதான் லாஸ்ட் ஒன்னு, ஐ வோன்ட் கீப் யூ ஃபர்தர் லாங். ஆல் ரைட், அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுறீங்களா? அவனுக்கு அவனுக்கு ஸ்பைசி ஃபுட் பிடிக்காது. நீங்க அப்படியே இங்கிலீஷ்ல அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்க. He does not like spicy food. என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? Dusky. Dusky. Wow, Dusky. அவ்வளவுதான். இப்ப இது ஈஸியா சொல்லிட்டு போயிடுவீங்க. No. Doesn't he? அப்படின்னு வராதுல்ல. பயன்படுத்துவோம். ஃப்ரேசல் வெர்ப் நம்ம தனியாக ஒரு கிளாஸ் எடுப்போம். ஃப்ரேசல் வெர்ப் எப்படி கஷ்டத்தை கொடுக்குமோ பேசுகிறப்ப, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் பேசுகிறப்ப, நேட்டிவ் இங்கிலீஷ் பீப்புள் பேசுகிறப்ப டேகும் நம்மளை கஷ்டத்தை கொடுக்கும். அந்த இடத்துல நம்ம கவனம் பண்ணிட்டா போதும், எல்லாமே வெர்பு மையமாக வச்சுடும். நான் ஃப்ரேசல் வெர்ப்பில் வெர்ப் இருக்கா, இங்கே பார்த்தீங்களா டேக்ல வந்து சப்போர்ட்டிங் வெர்ப் இருக்கா, எல்லாமே வெர்பு தாங்க. அட்வெர்பில் வெர்ப் இருக்கா, எங்கே போய் எங்கே போனாலும் இங்கே வெர்பை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே நீங்கள் வந்து இது பண்ண முடியும். சும்மா ஒரு சில எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன். இது ஒரு ஃபுல் ப்ளோன் கிளாஸா டேக் எடுப்போம், ஒரு 100 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதாயிடும். பட் இது வந்து ஒரு ஒரு சாம்பிள் தான் இது. ஸோ ஹியர் இஸ் வாட் இட் இஸ், இது கிளாஸ் நம்பர் 3 டேக். எனக்கு வந்து பொதுவா எப்படி நான் இது பண்ணுவேன், ஹோம்ஒர்க் கொடுப்பேனுங்கிறத சொல்லிடுறேன். இந்த கிளாஸ்ல என்ன நடக்குதோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கிற ஒரே நோக்கம் தான் இந்த ஹோம்ஒர்க்கோட. ஹோம்ஒர்க்குன்னு நம்ம கொடுக்கறதுக்கு நோக்கமே அதான், வேற எதுவுமே இல்லை. நீங்க வந்து கிளாஸ் வந்து வீட்டில் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரணுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதை நான் பொதுவா படிச்சு காட்ட சொல்லுவோம், ஒத்தவத்துக்கும் கொடுப்பேன். இன்னைக்கு வந்து அவர் ஃபுல் இதாவே நான் கொடுத்துட்டேன் இன்சூரன்ஸ் சாருக்கு. இதை படிச்சு காட்டணுங்கிறது நிறைய பேர் கிளாஸ் ஒன்னோட கிளாஸ் டூவோட நீங்க இதை பாருங்க. பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, அவங்கவுங்களுக்கு கொடுத்தது ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன், அதை பண்ணிக்கலாம். வராதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்தவங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க்னு தெரியும். ஒரு இருக்கும், நான் வந்து உங்களுக்கு அனுப்புறேன், நான் உங்களுக்கு அனுப்புறேன், உங்களுக்கு அனுப்பி விடுறேன். உங்களுக்கு எல்லாமே அனுப்புறேன். எனக்கு இந்த டேக் கொஸ்டினை படிச்சு எனக்கு அனுப்பணும், கட்டாயமா இது வேணும். இந்த பத்தெல்லாம் பத்தாது, ஆனா வந்து உங்க ஹோம்ஒர்க்ல இதை படிச்சு அனுப்பணும், இதுலயும் எனக்கு படிச்சு அனுப்பணும். நீங்க படிக்கிறதுனால எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும், உங்களுக்கு எங்க இன்புட் கொடுக்குறதுங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு வந்து எங்கெல்லாம் வீக்கா இருக்கீங்க அப்படிங்கறத நான் கண்டுபிடிப்பேன். சோ நீங்க படிச்சு அனுப்புறது ரொம்ப முக்கியம். ரைட், ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஏதோ ஒரு கான்செப்ட் இருந்துகிட்டே இருக்கும், ஆனா அது எழுதுறத நோக்கியும் படிக்கிறது பேசுறத நோக்கியும் தான் இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. ஸோ ஆனா ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுங்க, இந்த எஸ்வி எல்லாம் நான் போடுறப்ப ஒரு கிரீன்ல போடுறப்ப ரொம்ப முக்கியம், ரெட்ல போடுறப்ப தப்புன்னு அர்த்தம்,
அதே மாதிரி நான் வந்து சைட்ல பார்க்கிங் லாட்டும்பாங்க அமெரிக்கன் வேர்ட்ஸ்ல, இந்த பார்க்கிங் லாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது கான்டென்ட் மூலம் நம்ம இந்தியால இந்த மாதிரி கான்டென்ட்டை விட்டுறக்கூடாது. ஏன்னா நிறைய விஷயம் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு கிளாஸ்லையும். ஸோ அதை சைட்ல போட்டிருப்பேன், நீங்க பார்க்கணும், பார்த்துட்டு அதை படிச்சு எனக்கு அனுப்பிவிடுங்க. ஆஃபன்லி இஸ் அ ராங் வேர்டுன்னு சொல்லணும் நீங்க, அதுதான் அந்த ரெண்டோட இது பொறுத்தது. ஸோ இதுல மதர் மதர் அப்படின்னு போட்டிருக்கோம் நம்ம, புவனேஸ்வரிங்கிறதுக்காக அப்படி போட்டிருக்கேன் நான். பட் நீங்க வந்து சும்மா ஐ எம் கோயிங் டு த பேக் நவ், ஆர் யூ கமிங்? நோ ஐ எம் நாட் கமிங். ஸோ இந்த இடத்துல டேக் அடிக்கலாம், அருட்டி நீங்க டேக் அடிக்கிறதுனா அடிக்கலாம். பட் வந்து நார்மலா வந்து நம்ம பேசுறப்ப அதிகமா நம்ம டேக் யூஸ் பண்ண மாட்டோம், லுக் அட் தட். ஸோ இதை மட்டும் எனக்கு ஆடியோ கட் பண்ணி அனுப்பணும், கிளாஸ் த்ரீ டேக் ரெண்டும் வந்து எனக்கு ஆடியோ கட் பண்ணி அனுப்பணும், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் பிஃபோர் ஐ க்ளோஸ், எவ்ரிடே இந்த கோர்ஸ் முடிகிற வரையிலும் எவ்ரிடே 5 சென்டென்சஸ் நீங்க தமிழ்ல பேசுற உரையாடல் அந்த கான்வர்சேஷனை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதை அப்படியே இங்கிலீஷ்ல கொண்டு வருவோம். நீங்க ஒரு மாசம் பண்ணுங்க, மேஜிக் நடக்கும், பெரிய மேஜிக்கே நடக்கும், டெஃபினட்டா மேஜிக் நடக்கும். ஏன்னா அவ்வளவு சென்டென்ஸ் இருக்கும், அவ்வளவு திருப்பி இதே தான்ப்பா சொல்றாரு, சூப்பர்ப்பா இத டேக் பாத்தீங்களா, இன்னமும் கஷ்டம் மாதிரி தெரிஞ்சது. அது பார்த்தோன்னே ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு பாருங்க, ஒரு அஞ்சாறு பார்த்தோன்னே கடையில வந்துச்சு. அது மாதிரி தான் இதுவும், இந்த 5 சென்டென்ஸ் என்னப்பா தமிழ் தமிழ்னு இங்கிலீஷ்ல டெய்லி நீங்க உங்களோட வாழ்வியல்ல ஒத்து போற ஒரு விஷயம், ஒரு 10 சென்டென்ஸ் நீங்க பேசுறீங்கன்னா அதை இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுவோம், டைரி ஜேர்னல் மாரி ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்போ நான் எப்படி இந்த எக்ஸலை ரெக்கார்ட் பண்ணுறோம் அதுமாரி ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்போ தான் இந்த கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணதோட பலன் இருக்கும், இல்லைன்னா 10 கோர்ஸோட ஒன்றா போயிடும். உங்கள் ஒர்க்கு 80%, என்னோட ஒர்க்கு 20%, 80-20. நான் நிச்சயம் என்னோட 20%ஐ நான் கவனமாக பார்ப்பேன், நீங்கள் 80%ல எவ்வளோ பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணு. நாளை 8 மணிக்கு சந்திப்போம். Thank you. இதை நான் ஷேர் பண்ணிடுறேன், இமீடியட்டா ஷேர் பண்றேன். Thank you very much. Thank you very much, sir. Thank you, sir. Thank you so much. Thank you, sir. Thank you.